प्रपद्येतम् गिरिम् प्रायः श्रीनिवासानुकम्पया इक्षुसारस्रवम् सेवयन्मूर्त्या शङ्करायितम् கண்ணனடியினயமக்கு காட்டும் வெப்ப கருவின எரிதுவினையும் கடியும் வெப்பு சின்னமிது வீடன்ன திகழும் வெப்பு தெளிந்த வெறும் தீர்த்தங்கள் செறிந்த வெப்பு புண்ணியத்தின் புகழிதன்ன புகழும் வெப்பு பொன்னுலகில் போகமெல்லாம் புனர்க்கும் வெப்பு விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெப்பு வேங்கட வெப்பன விளங்கும் வேத வெப்பே. ஸ்ரீமத் ராமாயணத்திற்கு சரணாகதி சாஸ்திரம் பேர். ராமாயணம் என்று சொன்னாலேயே தொற்ற தொட்ட இடந்தோறும் அந்த எபெருமானிடத்துல அடைக்கலமாகி அவர்களை எல்லாம் பரமாத்மா எப்படி ரட்சித்தான் என்பதெல்லாம் காண்பிக்கிறது. முதல்ல பாலகாண்டத்தை ஆரம்பிக்கும் பொழுதே ஏதஸ்மின் மந்திரே விஷ்ணுவோ உபயாதோ மகாத்விதிகி என்று தேவர்கள் எல்லோரும் தசரத மாமன்னனுடையதான வேள்விச்சாலையில் இருந்து ராவண முதலாளர்களாக தனக்கு ஏற்பட்டதான அந்த துன்பத்தையும் துயரத்தையும் அவர்கள் வெளிப்படுத்தும் பொழுது எம்பெருமான் தான் அங்கு பிரத்யட்சமா வாழ்த்து சேவதாரித்து அவர்களுக்கு அபயப்பிரதானம் பண்ணினோம். அதே மாதிரி தான் அயோத்தியா காண்டத்துல லக்ஷ்மணனுடைய சரணாகதி, ரொம்ப பிரசித்தமான சரணாகதி லக்ஷ்மணனுடைய சரணாகதி. இந்த சரணாகதியில ரொம்ப முக்கியமான துவயமந்திரம்னு சொல்றோமே, அந்த மந்திரத்தினுடைய அர்த்த விசேஷத்தை ச பிராதுஷ்சரணோர்காடம் நிபீட்ய ரகுணம் தகா என்று பெருமானுடைய திருவடியை பிடித்துக் கொண்டு நாம் எப்படி சரணாகதி செய்ய வேண்டும் என்பதை லக்ஷ்மணன் காண்பித்தான். அலநாடு சௌமித்ரி பாதசேவ சரதேயு தியாகபிரம்மன் காண்பிக்கிறார். அலநாடு சௌமித்ரி பாதசேவம், பெருமானுக்கு பாரசேவம், அந்த ராமனுக்கு அகம் சர்வம் கரிஷ்யாமி என்றாக சர்வ தேசங்களிலும் சர்வ காலங்களிலும் சர்வவித அவஸ்தைகளிலும் பெருமானுக்கு தான் கைங்கரியம் செய்ய வேண்டி அந்த கைங்கரியத்தை பிரார்த்தித்து அத்தகைய ஒரு கைங்கரியத்தை அடைந்த மகாத்மா லக்ஷ்மணன். அதற்கு அடுத்தது மிக பிரசித்தமான பரதனுடைய சரணாகதி. சுவாமி தேசிகன் பாதுகாசனத்தை தொடங்கும் பொழுதே பரதாய பரம் நமோஸ்துதஸ்மை பிரதமோதாரணாய பக்தி பாகாம் என்று பரதனுக்கு தான் பதமாஸ்காரம் என்பதாக பரதனுடைய பெருமையை சாதிக்கிறது. அதற்கு மேலே மரவடியை தம்பிக்கு வன்பயம் வைத்து போய் என்பதாக அந்த பார்வையை அவனுக்கு கொடுத்த. அதற்கு அடுத்ததாக நாம் பார்க்கும்பொழுது ஆரண்யத்தில் மகர்ஷிகள் செய்த சரணாகதி, கிருஷ்கிந்தா காண்டத்துல சுக்ரீவனுடைய சரணாகதி, சுந்தரகாண்டத்துல திரிஜடை பிராட்டியினிடத்துல செய்யக்கூடிய அந்த சரணாகதி, அதற்கு பிராட்டி விளக்காமையே பற்றாசாக கொண்டு என்று பெரியவர்கள் வியாக்கியானம் பண்றார். ராமனாவது தன்னை பிரார்த்தித்தவர்களை தான் ரட்சிக்கிறேன் என்றான். ஆனால் பிராட்டி தன்னை பிரார்த்திக்காதவர்களை கூட தான் அபயப்பிரதானம் செய்தபொழுது அவர்கள் வேண்டாம் என்று மறுக்கவில்லையே, அதையே அவள் கை கொண்டாள் என்று அந்த அபயப்பிரதானத்தினுடைய விசிஷ்டத்தை காண்பிக்கிறார். அதனுடைய பெருமையை சொல்றார். சிறையிருந்தவள் ஏற்றவிரே ஸ்ரீமத் ராமாயணம் என்று அந்த பிராட்டியினுடையதான பெருமை காண்பிக்கப்பட்டது ஸ்ரீமத் ராமாயணத்துல. அடுத்தது யுத்த காண்டத்துல மிக மிக முக்கியமானது, நம்மை போன்றவர்கள் நன்கு புரிந்து கொண்டு நம்மை உணர்ந்து செயல்படுவதற்கு இன்றியமையாத ஒன்றான விபீஷணனுடைய சரணாகதி. இது யுத்த காண்டத்துல 18வது சங்கத்துல அந்த இடத்துல தான் ராமபிரான் தான் ராம சரவஸ்லோகத்தை அருளி செய்கிறான். சகதேவ பிரபன்னாய தமாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியா ததாமி ஏதத் விரதம் மம என்று ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல சர்வபூதேபியா என்னும் அந்த ஒரு அழகான பதத்தை பெருமாள் பிரயோகம் பண்ணார். சர்வபூத சப்தத்திற்கு தாற்பயம் என்ன? இதை கை கொண்டுதான் சுவாமி ராமானுஜர் வினத விவித பூத விராத பக்ஷைக தீட்சை என்று சாதிக்கிறார். அப்ப இந்த சப்தத்துடைய அர்த்த விசேஷம், இந்த சப்தத்துடைய பொருள் என்ன என்று நாம் ஆராய்ந்து பார்த்தோம். ஏனால் ஒருத்தர் ரெண்டு பேரை சுட்டி காண்பித்து சொல்லக்கூடிய சரணாகதி இல்லை. இவளை மட்டும்தான் காப்பாற்றணும், அவளை மட்டும்தான் காப்பாற்றணும், இவளை திரும்ப கை விட்டுடுவானா, அவளை திரும்ப கைவிட மாட்டானா என்பதாக அப்படி இல்லாமல் சர்வபூதேபியா மனுஷன் மட்டும்தானான்றதான சந்தேகம் வரும். சமஸ்த விதமான ஜந்துக்களையும் தான் ரட்சிக்கிறேன் ரட்சிப்பேன் என்று பெருமாள் கொடுத்த உறுதி. அதனால்தான் அபயப்பிரதானம் என்று இதற்கு பெயர். இதற்கு அத்தியாச்சரியமான வியாக்கியானம் பண்ணினர் பெரியவாச்சான் பிள்ளை. சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையருடைய வியாக்கியானம் லோக விதிதமானது. அதனால் தான் அவருக்கு அபயப்பிரதான ராஜர் என்னும் திருநாமம் உண்டு. அதுபோன்றே சுவாமி தேசிகனும் அபயப்பிரதான சாரம் என்று இந்த விபீஷண சரணாகதியை மட்டும் முன்னிலைப்படுத்தி அற்புதமான அர்த்த விசேஷங்களை அருளி செய்திருக்கிறார். இதெல்லாம் எதுக்காக சொல்லப்படுறது?
இவ்வளவு தூரம் இதை சொல்ற வேண்டியது அவசியம் என்ன? ராமாயணம்னா ஒரு கதையை சொன்னா போறதா? ராவணன் வந்தான், ராமன் வந்தான், சீதை வந்தான், லக்ஷ்மணன் வந்தான், சுக்ரீவன் வந்தான், வாலி வந்தான்னு ஒரு கதையை சொன்னா போறாதா? இவ்வளவு தூரம் முக்கியமா இந்த சரணாகதி சரணாகதி சொல்றதுடைய தாத்பரியம் என்னன்னா, பெருமாள் அவதாரங்கள் எடுக்கிறான் என்றால் அந்த அவதாரத்துடைய நோக்கமே இதுதான். பகவத்கீதை சுப்பிரசித்தமானது ஒரு ஸ்லோகத்திற்கு பகவத் ராமனுடைய வியாக்கியானம் என்பது அத்தியுதமானது. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாம் யுகே யுகே என்று கீதையினுடைய நான்காவது அத்தியாயத்தில் பெருமாள் தன்னுடைய அவதாரத்தின் ரகசியத்தை தானே தன்னுடைய திருவாக்கினாலே அருளி செய்கிறது. அவதாரத்தினுடைய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த ரகசியம் ரொம்ப முக்கியமானது. சாதுக்களை ரட்சிப்பதற்காகத்தான் தான் பிறக்கிறேன், அசுரர்களை அழிப்பது என்பது அந்த சாதுக்களை காப்பாற்றும் பொழுது எதேச்சையாக நடைபெறுவது. எப்படி ஒரு விவசாயி தான் விதை விதைத்து நாற்று எடுத்து நாற்று நட்டு அந்த நாற்று நட்ட பொழுது அது நன்கு வளரும் சமயத்தில் களை பிடுங்குகிறான். என்ன களை பிடுங்காமல் விட்டுதான் தான் வைத்ததான பயிர் என்ன செழிக்காதுன்றதுக்கோசர் களை எடுக்கிற மாதிரி அசுர சம்ஹாரம் என்பது ஆனுஷங்கிகம், அதாவது சாதுக்களை ரட்சிக்கும் பொழுது அசுர சம்ஹாரம் என்பது இடையில் ஏற்படக்கூடியதாய் அமைந்துவிட்டது, இடையில் சம்பாவிதமாய் அமைந்துவிட்டது. சாதுக்களை ரட்சிப்பது என்றால் யார், எப்பேற்பட்டவர்கள், யாரு சாதுக்கள் என்று கேட்டால், பிரஹ்லாதனை போன்றவர்கள், உபமான மசேஷானாம் சாதுனாம் சதாபவது என்று பிரஹ்லாதனை போன்ற பகவதத்தவர்களை சாதுக்களாக சொல்லுகிறார்கள். அவர்கள் எம்பெருமானிடத்துல இந்த ஸ்ரீனிவாசனிடத்துல கைங்கரியத்தை தவிர்த்து அவருடைய நம் அனுகிரகத்தை தவிர்த்து அவர்கள் வேற எதையும் பிரார்த்திப்பதே இல்லை, அது எதையுமே அவர்கள் பிரார்த்திப்பதே இல்லை. ஆகினால இந்த சரணாகத சம்ரக்ஷணம் என்பதை செய்வதற்காகத்தான் பெருமான் தான் அவதாரம் செய்கிறான். இந்த சரணாகதி சாஸ்திரத்திற்கு விபரீதமான காரியங்களை செய்பவர்கள் எல்லாம் பெருமான் கொன்றொழிக்கிறான். ஒரு திருஷ்டாந்தம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கும் உலகத்துல பிரசித்தமா எல்லாரும் பேசக்கூடிய பேச்சு, பெருமாள் வாலியை மறைந்திருந்து அழித்தது. இருக்கு ராமாயணத்திலேயே பதில் இருக்கு, ரொம்ப பிரசித்தமா அதனுடைய அர்த்த விசேஷங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு மேல ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, வாலி அவனே சொன்னான், ஆமாம் ராமா நான் செய்த பாபத்திற்கு நீ எனக்கு கொடுத்திருக்கக்கூடியதான தண்டனை என்பது தகுந்த ராமனே வாலியே அதை ஒத்துண்டான். ஷராபிதப்தேன விசேதசாமயா, நீ அடித்த அம்பின் வலி தாளாதனால் அந்த வலி வேகத்தினாலே அடிப்பட்ட வேகத்தினாலே நான் உன்னை தௌஷ்டியமாக உன்னிடத்தில் மிகுந்த கோபத்துடன் பேசினேனே தவிர்த்து உண்மையில் ராமா நீ செய்த ஒரு உயர்ந்த காரியத்தை யாரால் குற்றம் சொல்ல முடியும், குறை சொல்ல முடியும்னு வாலியே அக்செப்ட் பண்ணிட்டான். ஆனா இன்னைக்கும் என்ன, ஒரு தைப்பொங்கலோ இல்ல தீபாவளியோ வந்துச்சுனா ராமன் வாலிவதம் பண்ணது சரியா தப்பா அதை பட்டிமன்ற நேரத்தை ஆரம்பிச்சுட்டான். சமதேசிகன் சாதிக்கிறது இது ராமனையே தொடர்ந்து கொடுக்குறா, வரதன பத்தியும் வாலி துரோகம் மனாகபசர்ப்பணம்னு பெருமாள் வந்து என்னென்னமோ பண்ணா, ஒரு பெண்ணை கொன்றான், யாரு தாடகைய கொன்றான், அதுக்கப்புறம் வாரியை மறைந்திருந்து அடித்தான், கரதூஷண யுத்தத்துல பெருமாள் நாலடி பின்னாடி போனான், முன்னாடி பின்னாடி போனான் தோஷங்கள் இருக்கா. ஆனா அதனுடைய அந்த யுத்த தாத்பரியம் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்னங்கிறத யாராவது புரிஞ்சுக்கிறாளோ, யாராவது ஒத்துருக்காளோ, ஒத்துக்கல. அது தோஷம்னு சொல்லணும்னா தோஷம்தான் பொறுமையை தவிர்த்து அவளுக்கு மனசுல நல்லது படவே படாது. பஷ்யதி மலேஷு தோஷம் அசதோபி நெய்வ குணம், பிறத்தியாருடைய தோஷத்தை தான் மார்ப்பான், தோஷமே இருக்காது குற்றமே இருக்காது, குற்றம் இல்லைனாலும் அந்த குற்றத்தை தான் மார்ப்பான். அவன் எடுத்து நல்லது இருக்கே அப்படின்னா பண்ண மாட்டான், பார்க்க மாட்டான், பேச மாட்டான். ஏன்டாம அதான் லோகம், அதுதான் லோகம். ராமனையே இது லோகம் சொல்லக்கூடியதான் லோகம், இது ராமனையே தோஷம் சொல்லக்கூடிய ஒரு லோகமா இருக்கிறதுனால நம்மளதான் விட்டு வைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க, வாலியே சொல்லிட்டான், சுவாமி நான் பண்ணது தப்பு, எனக்கு ஏற்பட்டதான தண்டனை, எனக்கு நீ கொடுத்திருக்கக்கூடிய தண்டனை என்பது 10% அக்செப்டபிள் அப்படின்னு வாலி சொன்ன பிறகு பெருமாள் வாலிவரம் பண்றது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி அங்க ஒரு கேள்வி இருக்கு, பெருமாள் எப்படி வாலிவரம் பண்ணலாம், இதை பத்தி ரொம்ப பிரசித்தமா பிரமாதமா எல்லாரும் லோகத்துல விசாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை என்னமோ பெருசா பிரமாதமா எல்லாரும் அதை பத்தி பேச ஆரம்பிச்சு, வாலிவதம் பண்ணச்சே பெருமாள் ஒரு வார்த்தை சொன்னார், வாலி முக்கியமான ஒரு காரியம், முக்கியமான ஒரு ரீசன் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டா,
ஒருத்தன் சரணம் என்று வந்தானையால் அப்படிப்பட்டவனை சக்தி உடையவன் ரட்சிக்காமல் இருக்கக்கூடாது. இது பாபத்திலேயே பெரிய பாபம். சரணம் என்று ஒருவன் வந்தானையால் அவனை நாம் கைவிடக் கூடாது. உன்னுடைய தம்பி அவன் எவ்வளவு பெரிய குற்றவாளியா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய தீமை அந்த தவறு செய்திருக்கட்டும், ஆனால் என்ன பண்ணான், சரணம்னு வந்தானோ இல்லையோ, வந்தவனை நீ கைவிட்டுட்டையோ இல்லையோ, அதுதான் தப்பு. சரணாகதனை கைவிடக் கூடாது என்னும் விரதம் உனக்கு புரியவில்லை. அப்படிப்பட்டவனை, அதாவது தன்னிடத்துல சரணம் என்று வந்தவனை நான் கொன்றேன், இதுதான் காரணம் அப்படின்னு. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, சரணாகத சம்ரக்ஷணத்தை தவிர்த்து வேற எதுவும் நமக்கு முக்கியம் கிடையாது. சரணாகத சம்ரக்ஷணத்திற்குத்தான் நாம் ப்ரையாரிட்டி கொடுக்கிறோம். அதுக்காகத்தான் பெருமானுடைய அவதாரங்கள் உண்டாகின்றன என்பதை நாம் நன்கு தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த லோகம் அவனை ஏற்றும் பேச்சும் படித்தும் என்ன சொன்னாலும் பெருமாள் தான் கவலைப்படாமல் மறுபடி அவதாரம் பண்றான்னா அதனுடைய காரணம் என்ன, தயாதேவி அந்த கருணை அவனுக்கு நம்மீது உள்ளதான பதிவு. அதனால்தான் தயாதேவி பெருமானுடையதான திருவேதியில இந்த அவதாரங்களை உண்டாக்கும்படியான காரியங்களை செய்கிறாள். மீனாக ஆமையாக நேற்றைய உபன்யாசத்துல நாம பார்ப்போம், பார்வையினாலேயே ரட்சிக்கக்கூடியது, எண்ணத்தினாலே ரட்சிக்கக்கூடியது, ஸ்பரிசத்தினாலே ரட்சிக்கக்கூடியது என்று எத்தனை விதமான ரட்சணங்கள் உண்டோ அத்தனை விதமான ரட்சணங்களையும் பெருமாள் பல அவதாரங்களை எடுத்து காண்பிக்கிறான். அப்படிப்பட்டதான பெருமாள் திருமலையில இங்க வராக பெருமானாக வராக நாயனாராக சேவசாபிக்கிறோம். யுகாந்த சமயோசிதம் பஜதி யோக நித்ராரசம் பிருஷக்ஷிதி பிருதீஸ்வரே விஹரண க்ரமாது ஜாக்ரதி உதீர்ண சதுரார்ண வீகத வேதினீ மேதினீ சமுத்ருதவதீதயே பொதவிஜுஷ்டயா தம்ஷ்டயா. அந்த பெருமாள் தான் வராக அவதாரம் எடுத்து எப்படி இந்த பூமியை காப்பாற்றினான் என்று காண்பிக்கிறார். திருமலையப்பன் பிரதானமான தெய்வம் அப்படின்னு சொன்னா திருமலையில எல்லாரும் என்ன சொல்லுவா, நீ போய் சீனிவாசன் சேவிச்சுட்டு வந்துட்டா போறாது, அங்க போய் வராக பெருமானை சேவிக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா. வராக பெருமானை சேவிச்சால்தான் அந்த பெருமானை சேவிச்சதே பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லுவோம். வராக பெருமானுடைய இடத்துல தான் இந்த பெருமாள் சீனிவாசன் எழுந்திருக்க அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டாரா, இதெல்லாம் உண்டா சுவாமின்னு, இதெல்லாம் ஒரு வேடிக்கை ஒரு விளையாட்டு. இப்ப எத்தனையோ நாம சினிமாக்கள்ல பார்க்கிறோம் இல்லையா, டபுள் ஆக்ஷன் ட்ரிபிள் ஆக்ஷன் சொல்றோம் இல்லையா, பத்து அவதாரங்கள் எல்லாம் பத்து விதமான மேக்கப் எல்லாம் போட்டு வந்து எல்லாரும் நடிக்கச்சே ஆறு ஒருத்தர் உட்காந்து பாக்குறாங்க இல்லையோ, அதெல்லாம் சாமானியம் ஒண்ணுமே இல்லை, எதுவுமே கிடையாது. அதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து ஆஹா அவளை கொண்டாடி இருந்துச்சே, எம்பெருமான் பத்து அவதாரம் எடுக்கிறா ஒரே சமயத்துல ரெண்டு பேர் சந்திக்கிறது ஒரு பெரிய விஷயமா, பரசுராம அவதாரத்தை ராம அவதாரத்தை சந்திச்சுட்டா என்ன தப்பு, வராகனும் சீனிவாசனும் சந்திச்சுட்டா என்ன தப்பு, ஏன்னா லீலாரசம் அந்த ஜனங்களுக்கு அந்த மாதிரி அவனை நினைக்க அவனை ரசிக்கக்கூடிய பாகவதத்துவாருக்கு பெருமாள்தனுடைய அவதார லீலா வினோதங்களை காண்பிக்கிறான். நிஜாவதார மர்மபுரு தெரிசில வாழ்க்கை நீ வதையின் சேவகோ ராமா, ஜனகபிரபு கேட்பார், உன்னுடைய அவதாரத்தின் ரகசியத்தை அறிந்தவர்கள் நீ எப்படி ஏமாற்ற முடியும், உன் அவதாரத்தின் ரகசியத்தை அறிந்தவர்களை நீ ஏமாற்ற முடியுமா, இடந்தது பூமி எடுத்தது குன்றமும் கடந்தது கஞ்சனை முன்னெஞ்ச கிடந்ததுவும் நிரோதமா கடலே நின்றதும் வெங்கடமே பெரோர வண்ணர் பெரிது. ஆழ்வார் சாதிப்பார், முதல் திறந்தார் இதை சாதிக்கார், இடந்தது பூமி எடுத்தது குன்றமும், இடந்தது பூமி வராக அவதாரத்துல பெருமாள் அந்த பூமியை தன்னுடையதான கோரைப்பல்லாலே அப்படி எடுத்தான். கோலமலர் பாவைக்கு அன்பாகிய நண்பேயோ நீல வரை இரண்டு பிறை கத்தி நிமிர்ந்ததப்ப, இந்த ஸ்கூல்ல காலேஜ் எல்லாம் போனா ஹெட் மாஸ்டர் பிரின்சிபால் டேபிள்ல ஒரு குளோபல் உருண்டை ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த குளோபல் உருண்டை எப்படி இருக்குன்னா இப்படி ஒரு பக்கம் ஒரு அர்த்தச்சந்திரன் மாதிரி ஒரு ஆங்கிள் போட்டிருப்பா, அதுல அந்த குளோபல் உருண்டை இருக்கும். இதுக்கு யார் மாடலிங் பண்ணார்னா வராக பெருமாள் தான், ரெண்டு பக்கம் கோரப்பல்லருள் அந்த பூமியை அப்படி நிறுத்தி வச்சாராம். கோலமலர் பாவைக்கு அன்பாகிய நண்பேயோ நீல வரை இரண்டு பிறை கம்பி நிமிர்ந்ததப்ப, ரெண்டு அஷ்டமி சந்திரன் பிடிச்சிருக்கிற மாதிரி அந்த பூமியை பிடிச்சிருந்தேன், போல வராகம் ஒன்றாய் நிலம் கொற்றிடை கொண்ட என்றா என்று ஆச்சரியமாக அந்த பூமியை அவன் உத்தரவு பண்ணான். இடந்தது பூமி
அடுத்தது அரே பெருமான் எடுத்தது குன்றம் கையில தூக்கி வச்சான் எது கோவர்தன மலை. அரே பெருமான கோவர்தன மலையை கையில தூக்கி வச்சான். கடந்தது கஞ்சனை முன்னஞ்ச கடந்தது அவன் அடித்தது யாரு கஞ்சனை அப்பேற்பட்டவன். கிடந்தத நீரோத மா கடலே எங்க படுத்திருக்கா வெள்ளை வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்படையை மெத்தையாக விரித்து அதன் மேல் கள்ள நிதிரை கொள்ளும் மாமாயன். வெள்ளை வெள்ளம் பார்க்கடல், பார்க்கடலில் பைய துயின்ற பரவன் உறங்கவது போல் யோகு செய்யும் நித்ரா முத்ரா நிகழ ஜகதி ரக்ஷனை ஜாகருக்கா. அவன் பார்த்தா தூங்குறா மாதிரி இருக்கு, தூங்குறானா இல்ல தூங்குறா மாதிரி முடிச்சிருக்கான். அப்ப உறங்குவது போல் யோகம் செய்யும், நாமெல்லாம் உபன்யாசம் கேட்பது போல் உறங்கும், அதே உட்கார்ந்து இருப்போம். ஆனா பார்த்தா அவரை இவ்வளவு இன்ட்ரெஸ்டா கேட்கறது ஆச்சரியமா அடையங்கப்பா அப்படியே ஒரு அன்ஷேக்கபிள் அப்படி அவரு துளி கூட உடம்புல ஒரு ஷேக்கிங் தான் கேட்டுட்டு இருக்காரு. அவர் கண்ணாடி போட்டு கண்ணை உள்ள போடுது யாருக்கு தெரியும். இவர் வாழியது தூக்கம் அதிகமான தாசரியும் சொல்லிச்சே புரியும் அப்படின்னு இருப்பா. சில பேர் இந்த ட்ரெயின்ல பஸ்ல டிராவல் பண்ணிட்டே தூங்குவா, கரெக்டா ஸ்டேஷன் வச்சு அவர் கண்ணு முடிப்பார், ரொட்டீன் அது ஆபீஸ் போச்சு. அந்த மாதிரி பெருமான் என்ன பண்றான், கிடந்தது பூமி எடுத்தது குன்றம் கடந்தது கஞ்சனை முன்னின்று கிடந்ததும் நீரோட மாட்டாடவே அப்பேற்பட்டதான பிரபு இப்ப எங்க வந்திருக்கிறான், நின்றதும் வெங்கடமே இங்கே திருவேங்கடமுடியானாக ஆனந்த நிலைய விமானத்தின் அரும் பெரும் தெய்வமாக அந்த பெருமாள் நமக்கு சேவை சாதிக்கிறான் சாதித்தாரோ. அப்பேற்பட்டதான பெருமாள் வராக அவதாரம் செய்து இந்த பூமியை எப்படி காப்பாற்றினான் அதை கூட்டி நான் பாசு தூட்டு கிடந்த பார்வகட்டு பண்ணொருளால் மாசுடம்பில் நீர்வாழாம் மானமிலா பன்றியார் ஆண்டாள் பாடினான். மாசு மானமிலா பன்றி மானம்னா சொன்னார், மானம்னா இந்த இடத்துல அவமானம் அந்த அவமானம் இல்ல, மானம்னா அளவு அளவு. பூமியை இரண்யாட்சன் கொண்டு சமுத்திரத்தை ஒழிச்சு வச்சான், பூமியின் மீது பாசி படிந்தது, பெருமானுடைய புகழில் மாசு படிந்ததாம். தன் புகழை தான் காப்பாற்றிக் கொள்வதற்காக உடனே ஓடி வந்து மகா போத்ரி நம்பினர். கோபாயே தனுஷம் ஜகந்தி குஹனா போத்ரி பவித்ரீ கிருத பிரம்மாண்ட பிரதயோர்மி கோஷ குருவிகி போனாரவை குர் குருவைஹி குர் 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 அப்படின்னு அந்த பெருமாள் வராக அவதாரத்துல எடுத்ததால அந்த சப்தம் நம்ம ரட்சிக்கிறது சுவாமி தேசிகன் தசாவதார சூத்திரத்துல. கோணாரவைஹி குர்குரைஹி அந்த குர்குரு சப்தம் இருக்கே இல்லையா, நமக்கு குர்குரே சப்தம் தான் தெரியும். அப்படி காட்டு உபன்யாசம் கேட்கலாம். கோணாரவை குர்குரைஹி எத்தனுஷ்டாங்குர கோட்டி காட்டனா நிஷ்கம்பனித்திரு அந்த பூமி பந்தானது நன்கு நிலைத்து நிறுத்தப்பட்டு விட்டது. சீனிவாசன் சர்வலோக நியந்தாவாக திருவதியில் எழுந்தளிக்கிறான் வராக பெருமானையும் சேர்த்துக்கோ. யோகநித்திரையை ரசித்து அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அப்படி அவன் அந்த யோகநித்திரை முடிந்து கண்பிடித்து பார்க்கும் பொழுது நான்கு சமுத்திரம் பொங்குவதனாலே லோகத்தில் பிரளயத்தை அடைந்து அந்த பிரளயத்தில் பூமியானவள் முழுகி இருக்கிறாளே அவளை மறுபடியும் அவன் உத்தாரணம் செய்கிறான். உதிர்ந்த சதுரநவீ கதன வேதினி மேதினி சமுத்திரதவதீதையே பதவிஜுட்டயா தவுற்றையா அங்க வராக பெருமானுடைய கோரை பொருளாக இருந்து பூமியை நினைத்து நிறுத்துவது யாருன்னா தயாதேவின் சுவாமி அவதான் நினைத்திருக்க வைக்கிறார். அவனே இப்ப பாருங்க பூமியை காப்பாற்றி அந்த பூமியிலேயே ஒரு திருவேங்கட மாமலை அந்த மலையை தான் நித்தியவாசம் செய்து கொண்டு லோக சம்ரக்ஷணத்திற்காக எழுந்திருக்கிறார் பெருமான். போலவராக அழகான அந்த திருவேன் பன்றியாய் அன்று பாரகம் கிண்டம் இல்லையா, அது என்ன எடுத்து பிரம்மதேவர் உலகத்தை சிருஷ்டிச்சார் அதாவது பூமியை சிருஷ்டிச்சார். உடனே மனுவை கூப்பிட்டு நீங்க போய் பூமியில பிரஜோத்பத்தி பண்ணுவோம்னு மனு பூமிக்கு வந்தார். வந்த பூமிய காண சுவாமி நிறைய பேர் இப்பதான் சொல்றாரு என்னுடைய நிலத்தை காணும் என்னுடைய கணத்தை காணும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி பூமியை காணும் ஒண்ணுமே புரியல. ஓடி வந்து பிரம்மா கிட்ட சொன்னான், ஆமா நம்ம கொண்டு போய் சமுத்திரத்துல மறைச்சு வச்சுட்டான் இரண்யாட்சம். பிரம்மாவுக்கு என்னடா இது பூமியை காணும் என்ன பண்றது, நம்ம இப்பதான் சிருஷ்டிச்சு வச்சுட்டு வந்தோம் அதுக்குள்ள அடுத்த க்ஷணம் அந்த பூமி காணாமல் போயிட்டு பிரம்மாவுக்கு ரொம்ப அத்தியந்தமான சோகம் வந்தது அப்படின்னு மூச்சு விட்ட பிரம்மா அந்த பெருமூச்சு பயம்
பூமியை காணும் அது எப்படி நாம கண்டுபிடிக்க போறோம் எங்க போச்சோ யாரு தூக்கி போனாலும் ஒட்டுமொத்தமா பூமி ஒருத்தர் தூக்கி போவான்னு ரொம்ப நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னு அந்த பயத்துல ஒரு பெருமூச்சு விட்டாரு. மூக்குல இருந்து ஒரு குட்டியா ஒரு பன்றி குட்டி தொப்புன்னு குடிச்சு பிரம்மா நடுக்கி போட்டார். என்னடான பிரம்மா இத்தனைக்கு நாலு மூச்சுல மாஸ்க் தான் போட்டுட்டு இருக்காரு. பிரம்மா என்ன பண்ணிருக்காரு, நாலு முகத்துல அவர் மாஸ்க் தான் போட்டுட்டு இருக்காரு. ஆனா இப்ப அவருடைய மூச்சு காற்றுல இருந்து ஒரு பன்றியான தொப்புன்னு குடிச்சுன்னா தனக்கு பன்றி காய்ச்சல் வந்துட்டோ சுவயம் வந்துட்டோ பிரம்மா பயந்து விட்டார், துடுப்புன்னு பயந்து விட்டார். ஆனா இவர் பார்த்துட்டே இருக்கச்சு அந்த பன்றி மண்ணையும் மின்னையும் அளந்து வியாபித்தார். மகாவராஹ விட்டுக்குறாத்துல சொல்லுவார், யாரு என்னன்னு தெரியலையா, ஐயோ என்னது ராட்சசனா மறுபடியும் வந்துட்டானா என்ன உண்மை புரியலையே, எல்லாரும் பயங்கள் அருகில் இருக்கா. அந்த சமயத்துல கண்டுபிடிச்சாலும் ஆஹா இவன் பெருமான் நம்மளை ரட்சிக்க வந்துட்டான், நம்மளை காப்பாத்த வந்துட்டான். கண்டுபிடிச்சிடா, எப்படி கண்டுபிடிச்சிரு சுவாமி, ஒண்ணுல மகாவராஹ. அந்த அவதாரத்துல கூட பெருமாளுடைய கண்ணழகு அப்படி காமிச்சு கொடுத்துதான். பெரியவாகி புனைவருந்து விழுந்து செவ்வரியுடைய நீண்ட பெரியவாய கங்களாக பெருமாளுடைய திருக்கங்கள் செவ்வாய். உடனே பிரம்மா அம்மா நமக்கு ஸ்வயம் புரூவா இல்ல அப்படின்ட்டு என்ன பண்ணார், அந்த மாஸ்க கைதி கூட மூச்சு விட்டார். நமக்கா ஒரு பிரம்மாவுக்கு நாலு மாஸ்க் இட் இஸ் ஹை ரிஸ்க் இல்லையா. அப்படி பெருமாள் அவதாரம் பண்ணி பூமியை தான் உத்தாரணம் பண்ணி இனி அந்த பூமிக்கு எந்த விதமான ஆபத்தும் வராமல் ரட்சிக்கிறான் என்றார். அந்த கோடை பல்லாக இருந்து பூமியை ஸ்திரப்பிரதிஷ்டிதமாக்கக்கூடியது எதுன்னு சுவாமி தயாதேவியின் சரித்தர் சதாபட்ட பீஷனே சரபதாத்தாசோத்மதே ஸ்புரஸ்துதி பரிஸ்புட பிருகுடிகே பிவத்ரே கிருதே தயே விஷகிரீஷ துர்தனுஜனிம் பதத்தஸ்தர சரோஜ சதிருஷா திருஷா சமுதிதா கிருதிர் திருஷ்யதே. சும்மா அவதாரம் எப்படிப்பட்ட அவதாரம், சதாபட பீஷனே சரபதாத்தாசோத்மதே அப்படியே ரெப்ளிக். எங்க பெருமானுடைய காமாசி காஷ்டகத்துல சதாபட்டல பீஷனே சர்வசாட்டே புரத்துவாட்டு அந்த ஹரி பொங்கி காட்டக்கூடிய அழகு, ஹரியான பெருமாள் அவனுடைய பொங்கி காட்டக்கூடிய அழகு, அவனுடைய அழகு எப்படி இருக்கு, அந்த பொங்கினா மாறி வரை மணிஞ்சு மண்ணி கிடந்துடன் சீரியசிங்க வலியுறுத்து தீவிரத்து வேதி வரை பொங்கி எப்பாடு பேர்ந்து ஹூரரை முதல் மூலினி வந்து முழங்கி புறப்பட்ட. எப்படி செய்கிறது தெரியுமா, எங்க தெரியுமா செய்கிற, ரெண்டு உற்சவம், ரெண்டு 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 விஷயம், ரெண்டு சீக்வன்ஸ். ஒன்று அந்த கம்பத்தை பிளந்து பிளந்தது, அதை பிளந்துட்டு பெருமாள் வெள்ள வந்தான் இல்லையா. சிரித்தது ககனமுட்டை, சிரித்தது சங்கச்சீயம் அப்படின்னா பெருமாள் அதை சிரிச்சுண்டு அப்படி வெளியில அவதாரம் பண்ணா மாரிமலை மணிங்க மன்னி கிடந்திருந்தும் சீரிய சிங்க வலிவுக்கு தீவிழ்த்து. அதுபோல பீஷ்மரை ரட்சிக்கிறதுக்கு பெருமாள் ஆவிர்வவித்தான், பீஷ்மாச்சாரியரை காப்பாற்றுறதுக்கு. சுவனிகமோ அபகாய மத்பிரதிஜாமிருதமதிகத்தும் அவப்ருதோரதஸ்தா ஒரு மரம் பிடித்த யானையை கொள்வதற்கு பராக்கிரமம் மிகுந்த சிம்மமானது எதிர்த்து வருவதை போல வந்தவன் யாரு, பெருமா. கிருஷ்ணாவதாரத்துல கையில சக்கராயுதத்தை எடுத்து பீஷ்மரை கொல்ல வந்தான். இந்த ரெண்டையும் பெருமாளுடைய அந்த நடை அழகு, அந்த வேகம், அந்த ஸ்பீடு, அதை எங்க சேமிக்கணும் அப்படின்னு கேட்டா எங்க சேவை பெருமாள்கிட்ட சேமிக்கணும். என்ன பண்றோம், புறப்பாடு ஜம் ஜம்னு பெருமாள் கிளம்பி வந்து போய் ஜில்லு 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 கிளம்பி இருக்கணும். எப்படி இருக்கும், எப்படி ஒரு ஆனந்தமா இருக்கும், உற்சவம் ஆரம்பிச்சதுன்னா அது ஒரு விசேஷம் தான், ஒண்ணுமே இல்லாம இருக்கு. அதாவது நகரத்துடைய தேஷம் அழிந்து போச்சு அப்படின்றான். காஞ்சிபுரத்துக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது எப்ப தெரியுமா, கனிகண்ணன் போகின்றான் தாமரும் பூங்கச்சு மணிவண்ணா நீ கிடைக்க வேண்டாம் துணிவுடைய சென்னாப்புறவனும் போகின்றேன் நீயும் உன் பைனாகப்பாய் சுருட்டிக்கொள் என்று தன்னுடைய சிஷ்யன் கனிகண்ணனை அரசன் நாடு கடத்தின காரணத்தினாலே திருமணி ஆழ்வார் எதோட்டகாரி சந்ததியிலிருந்து கிளம்பிட்டார். சிஷ்யன் இல்லாத ஊர்ல ஆச்சாரன் யாருக்கு காலக்ஷேபம் சொல்லுவது, சிஷ்யன் இல்லாத ஊர்ல ஆச்சாரன் யாருக்கு காலக்ஷேபம் சொல்லுவார், நான் கிளம்பிட்டேன் என் சிஷ்யன் கிளம்பிட்டான் நீ கிளம்பு திருவாலை திருவாராதன மண்டபத்துக்கு நான் இல்லை
பாகவதார் இல்லாத இடத்துல உனக்கு என்ன காரியம், நீ கிளம்பணும் திருமான் பைனாக பாய சுற்றினான் அப்படி அப்படி வச்சிருந்தான் கிளம்பிட்டான். வேண்டாம் இந்த மாதிரி நானும் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் எங்க வேணா அப்படி தலையை கை வச்சு படுத்துருவேன், நீ எங்க வந்து எனக்கு மெத்த வேணும் எம்ம போகணும், நாங்கெல்லாம் திவிதேச யாத்திரை போச்சவே எங்களுக்கு எல்லாம் கற்றல் மெத்த இருந்தால்தான் இந்த யாத்திரையே வந்து பெருமாள் சேவை போன கண்டிஷன் போடுவோம், நாங்கெல்லாம் பெருமாள் சேவை பண்ணி போவோம்னு கேட்க மாட்டோம், முன்னிருக்கிறது ரிசர்வ் செய்யப்படும் காப்பி டிபன் ஆகார வசதி உட்பட, அப்புறம் சௌகரியப்பட்டால் பெருமாள் சேவை அப்படிதான் இருக்கும் நாங்கள்தான். அதனால பெருமாள் ஆழ்வார் சொல்லிட்டார், நான் போற இடம்லாம் எப்படி வேணும் போவேன், நான் கிடைச்சது ஒரு வெறும் தீர்த்து சாத்த போயிட்டு இருப்பேன், நீ எனக்கு முழு பொறிக்கிறது இட்டு பொறிக்கிறதுன்னா உன் பொட்டி படிக்கையும் நீயே சுத்தி கொண்ட நீயும் உன் பைனாக பாய் சுருட்டி கொண்ட சுருட்டின்ட்டான் கிளம்பிட்டான். பெருமாளே கிளம்பிட்டார்னா மற்ற சில்வான தேவதைகள்லாம் இருக்கு, ஆனா கிராம தேவதைகள் நகர தேவதைகள் எல்ல தேவதைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் என்ன பண்ணும், பெருமாளே இல்லாத ஊரில் தங்களுக்கு என்ன வேலை சுவாமின்னு கிளம்பி கொடுத்தது மொத்தம் ஒட்டு மொத்தமா காஞ்சிபுரத்துக்கு தேஜ் காஞ்சிபுரத்தினுடைய அந்த தேஜஸே இல்லாமல் கொடுத்து நகரமே சூன்யமாகிடுச்சு. அது எப்படி இருந்தது தெரியாது, அதெல்லாம் பார்த்தாளா இப்ப இருக்கிறவா யாரும் பார்த்துக்க முடியாது, யாரும் பார்த்ததா தெரியல. ஆனா இன்னைக்கு எங்க பெருமாளுடையதான உற்சவம் நடக்கல, வரதனுடைய வையம் கண்ட வைகாசி திருநன்னாள் புறப்பாடு கண்டருடல, ஒரு வெடிச்சத்தம் கேட்கல, ஒரு உடல் சத்தம் கேட்கல, ஒரு திருச்சின்ன ஓசை இனிமையிருந்தோ மக்கி தேவர்கட்சேன்னு அந்த திருச்சின்ன ஊதல, பதினாறு கால மண்டபத்தை தாண்டி கொடை போட்டு பெருமாள் ஹோ ஹோ ஹோன்னு கொடுக்கல, வரதா வரதா வரதான்னு யாரும் அந்த வரதனை கூவல. என்ன சுவாமி ஊர் எப்படி இருக்கு தெரியுமா, ராமன் காட்டுக்கு போன பொழுது அயோத்தி எப்படி இருந்ததோ அப்படி இருக்கான், அவனுக்கு உள்ள பெருமாளாதாரம் நடந்துருக்கு. ஆனால் பங்குனி உத்தரத்திலிருந்து ஆரம்பித்த பெருமாள் அவன் குவாரண்டைனா இருக்கான் சுவாமி, உடன்மிசை உயிரனுக்கு கரந்து எங்கும் பறந்துடன் உலகம் முழுக்க வியாபித்திருக்கிறவன் எவனால தனித்து இருக்க முடியாதோ அப்பேற்பட்டதான பெருமாள் இன்னைக்கு தனித்து இருக்கான். ஏண்டான மப்பாபமேவாத்திர நிமித்தமாசீது, நம்முடைய பாபம் தான் அவன் தன்னை தனிமைப்படுத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டார், மப்பாபமேவாத்திர நிமித்தமாசீது பரபஞ்சனே நான் பண்ண பாபம் தான் என் ராமன் காட்டுக்கு போனான் நானே தான் ஆகிடுக, அப்படிதான் இன்னைக்கு இருக்கு லோகம். எத்தனை திருக்கோவில்கள் எப்பேற்பட்ட உற்சவம் நான் இருந்து போச்சு, பெரிய பெருமாளுடையதான பங்குனி உத்திர சேர்த்தியே இது சரணாகதி உற்சவமாச்சு, சரணாகதி உற்சவமாச்சு, அந்த உற்சவத்தை நாம சேவிக்கலையே, அந்த உற்சவம் நடக்குது. திருவேங்கமுடியாருக்கு தினந்தோறும் ஜில்லு 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 சாயங்காலம் அப்படி புறப்பாடு கண்டு கண்டபடி சகசிர தீபாலங்கார சேவையில உள்ள போய் சேவிக்க முடியாத அத்தனை பேருக்கும் திருவேங்கமுடியார் வந்து விண்ண வந்து சேவை சமைப்பாங்க, அந்த சேவையை மக்கள் எழுந்திருக்காங்க. லட்சோபலட்சம் பேர் வந்து நித்திய பெருமானை சேவிச்சுட்டு தங்களுடைய அனுகிரகத்தை பெறுவார்கள், என்ன பண்ண முடியும், தயாதேவியை தான் பிரார்த்திக்கணும், அந்த தயாதேவியினுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால தான் இப்பயாவது ஏதோ கொஞ்சமாவது இந்த நிலவை நமக்கு ஓரளவுக்கு நம்மால தாங்கக்கூடியதா இருக்கு. ஆனா என்ன பண்ண முடியும், பெருமானை சேவிக்கல, பெருமாள் உற்சவம் சேவிக்கல, உற்சவம் கண்டருள்ள ராகவனுக்கு வசந்த உற்சவம் போற உற்சவம் வரிசையா நடக்கிறது, என்ன பண்ண முடியும், அழிந்தது என்றால் என்ன அர்த்தம்னா நல்ல அற்புதமான ஒரு அனுபவம் இருக்கு. பெருமாள் வரதம் ஏழாம் திருநாள் அன்னைக்கு திருப்பேருக்கு எழுந்திரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், புறப்பாடு கண்டுவான் வேற எங்கேயும் வந்தவரை சேமிக்க முடியாது. பகவத ஸ்வராஜை நமஹா, மை சல்யூட்டேஷன்ஸ் டு பெருமாளே உன்னுடைய ஸ்பீடு அப்படின்னு பெருமாளுடைய துறைக்கு நமஸ்காரம், அந்த வேகத்துக்கு நமஸ்காரம், எங்க மாரிவதை மணங்கில் மன்னிக்கிழந்துறங்கும் அபிஷேக மண்டபம் தான் அந்த குகைக்குள்ள இருப்பான். வரதனுக்கு மட்டும் ஒரு விசேஷம் உண்டு, எந்த சமயத்துல துவஜாரோகணமோ அதே சமயத்துல அந்த முகூர்த்தத்துல பெருமாள் ரசாரோகணம் பண்ணணும், எந்த ஒரு ஸ்பீட பெருமாள் துவஜாரோகணத்துக்கு கிளம்புறானோ எந்த ஒரு முகூர்த்தமோ அதே முகூர்த்தத்துல பெருமாள் ரசாரோகணம் பண்ணணும். அதுவும் தேரடின்றதுக்கு இருக்கு, இங்க இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, அப்படி 2:30 to 3 மணிக்கு எட்டமான ஒரு வெளி வெளி போடுவான், அங்கங்க கோவில் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும், பெரிய பந்தல் போட்டு வச்சிருவா, ஜிலு 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 வசந்த ஒரு காத்து அடிச்சுட்டு இருக்கும், எல்லா டப்பும் அந்த சப்தம் கேட்டவனே ஓடி வருவான், எங்கே இருந்து வருவா எப்படி வருவா எப்படி வருவா, பழிச்சு பழிச்சு திங்கள் திருமுகத்து சேரடியார் செந்திரஞ்சி நீராட போர்வீர் நேரடியீர் அப்படின்னா தேவப்பெருமாள் உற்சவத்துக்கு பின்மால வழியில தெரிவிக்க வந்தால பார்த்தா ஒத்தர் கண்ட கூட தூக்க கலக்கம் தெரியாது, பழிச்சு பழிச்சுட்டு இருக்கும்,
அப்படி வேஷ்டி கோஷ்டி திருமணம் பல 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 வேஷ்டி பல பல பலம் திருமணம் பல பல பலம் கோஷ்டி அப்படியே பெண்களும் ஸ்திரீகளும் புருஷாளர்களும் சேர்ந்து அப்படி கூடி இருந்து குளிர்ந்து ரசிச்சுட்டு இருப்பா. ஒரு தட்டு தட்டுவான் அங்கிருந்து மணியார் ஊதரா அப்படின்னு எங்கேருந்தோ ஒருத்தன் தெரிச்சு நான் ஊடுவான் டாக்கன் அப்படி தர தரக்கான் டாக்கான் அப்படி ஸ்ரீபாதந்தாங்கி திருமாவை அப்படி தோல் ஜாதை படிப்பான் டங்கு டங்கு டங்குன்னு கண்டா சேமிப்பான் நேரம் அப்படி வந்து ஒரு 90 degrees ஒரு அவர் ஒரு ஒரு டேர்ன் அடிச்சா டக்குன்னு வந்து தேசிகனுக்கு ஒரு மரியாதை கோடி வீச்ச வச்சிருப்பான் அப்படியால பண்ணுவார் எங்க ஸ்ரீபாதன் தாங்கியது அப்படி வந்து திரும்பி தேசிய மரியாதை திருப்பி அப்படி ஒரு டபத்துல ஒரு திரும்ப திரும்பி நின்றால்தான் கோஷ்டி ஆரம்பிப்பா செல்லியார் பலரும் கை தொழும் தேவனார் வல்லகுமாறு நெஞ்சோரைமாறனார் அந்த பதிக அந்த பாசுரத்தை ஆரம்பித்து அந்த கோஷ்டி கொஞ்சம் மூவ் ஆன உடனே ஜிங்கு 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 டங்கு 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 அடிச்சு உடல் வாத்திய திருச்சு முன்னாடி பின்னாடி கோஷ்டி 14-20 குளுக்க 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 எந்த ஒரு வேகத்துல புறப்பட்டாலும் அதே வேகத்துல மாறி மறை முழங்கில் மண்ணி கிடந்திருந்தும் சீரிய சிங்க வலிவத்து தீவிழித்து வேலிமையர் பொங்க எப்பாலும் பேருந்து உதவி ஊரில் இருந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ போவை போனா நீ கோவில் நின்று இங்கே போந்தரலை கோப்புடைய சீரிய சிங்காசனம் இருந்து உயர்ந்த சிம்மாசனம் இருந்து தேர் அந்த தேருக்கு மேல இருந்து அவர் வந்து ஜம்புல உட்காந்து இப்ப சொல்லுடா என்னடா உங்களுக்கு எல்லாம் இத்த பேர் வந்து இங்க என்னடா எதுலாம் வந்து அப்படின்னு அங்க வந்து வருவா அப்படி உட்காந்து நிதானமா எல்லாரும் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிப்போம் பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிப்போம் சரோபிந்திர மகாதேசன் 33rd பட்டம் சிவர் அழகேசிங்கர் அந்த அழகேசிங்கர் அவருடைய அனுகிரகத்தினால இன்னைக்கு நாம திருவள்ளூர் ராகவன ஆச்சரியமா சேவிச்சிருந்தோம் அப்ப ஏற்பட்டதான் அந்த அழகேசிங்கர் பல கலைஞர்கள் ராகவனுடைய சமதியில பண்ணிருக்க பல திருமாவுக்கு நீங்க பண்ணிருக்க நல்ல மந்திர சித்தி பெற்ற மகாத்மா ஒரு காலத்துல தீவட்டி கொள்ளக்காரனா வந்து பெருமாளுடைய சொத்தை கொள்ளடிச்சு போறதுக்கு வந்தான் ருசுமுடைய சொத்து கொள்ளக்காரன் வந்து தீவட்டி கொள்ளக்காரன் ஐசிங்கரமன சரி உதாரணம் கொள்ளடிச்சிருந்தாலும் போனோம் கொஞ்சம் இருக்கும் பெருமாளுக்கு திருவாராதனை பண்ணிட்டு இருக்கான் மங்களஹாரத்தை முடிவிட்டோம் அப்புறம் அவன் கொள்ளடிச்சுக்கிறாங்க அவன் உட்கார்ந்துட்டு இருக்கான் மங்களஹாரத்தை பண்ற பெருமாளுக்கு அந்த வெள்ளி மண்டபம் அந்த வெள்ளி மண்டபத்துல இருந்து சிம்மங்கள் புறப்பட்டு அத்தனை கொள்ளக்காரரையும் பிடிக்கிறது பதிவாரு கத்துறாங்க என்னையா சின்ன சாமி அந்த சாமி கல்புராத்தி காமிச்சார் அதுல இருந்து 16-18 சிங்கங்கள் வந்து எங்களை கடிச்சு சாப்பிடணும் தீபட்டி கொள்ளக்காரர் கொள்ளடிச்சதை கொண்டு ஐஸ்வர்ல சம்பளிச்சு நீ நிசும்பலுக்கு வச்சுக்கோங்க அந்த மாதிரி அந்த சித்தி பெற்ற மகாத்மா அந்த சுவாமியுடைய கடைசி காலம் உடம்பு ரொம்ப சரியில்லாமல் இருந்த பொழுது அப்பா அந்த அழகேசிங்கருக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டா அதுக்கு அழகேசிங்கர் சொன்னார் சேவற்பெருமாள் திருத்தேருக்கு எழுந்தருளுவரை சேவிக்கணும்னு ஆசையா இருக்கு வேற ஒண்ணுமே இல்ல பெரியவாள்லாம் வைகுண்டவா தேவி நமே விராசகான்னு ஏன் சொன்னாங்க வரதனுடையதான அந்த திருத்தேருக்கு எழுந்தருளக்கூடிய அதை சேவிக்கணும்னு ஆசைப்படுறேன் வேற ஒண்ணும் இல்லை இதெல்லாம் இப்படிலாம் ஒரு டிசைர் உண்டா இப்படிலாம் ஆசைப்படுவாளா அதான் மகாந்து அப்ப பெருமாளுடையதான் அந்த வேகம் பெருமாளுடைய அழகு அந்த அப்படி படவை சிலுப்பிண்டு வந்துச்சே பத்ரன் பத்ரன்றதான சுசம்மன் எப்படி இருக்கான் எப்படி சேவை சாதிக்கிறான் சதா பட்டல பீஷனே சரபசாட்டா சோபடே புலக்கிருதி பரிஸ்புட திருகுடியே பிவத்ரே கிருதே தயே விருஷகிரீஷு துர்தர ஜடிம்ப தத்தன சரோஜ துஷ சதுஷா விருஷா வியதிபிஷச்சதே வியச்சதே பூர்வார்த்தத்தை உத்தராத்தத்தை பார்க்கணும் மிக்சட் டபுள்ஸ் அந்த மிக்சட் டபுள்ஸ் எல்லாம் எப்படி அப்படின்னு பெருமாளுடையதான பூர்வ நிலை உத்தர நிலை அதாவது நரசிம்ம நலியோ சதா பட்டல பீஷனே சரபசாட்டா சோபடே புலக்கிருதி பரிஸ்புட திருடிய வியத்ரே கிருதே கிருபாகப்பட்ட கேசரின் எங்கும் உலக கண்ணல் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என்று இரணியல் உன் புடைப்ப இந்த சப்தகிரியில ஒரு கிரிக்கு என்ன பேரு நரசிம்மாத்ரின்னு பேரு அதான் கீழே என்ன பண்ணார் பல இடத்துல சிம்மாத்ரி சிம்மாத்ரின் சொல்லி இந்த மலையுடைய பெருமையை பேசினார் சுவாமி இந்த மலையில நாம திரும்பி இறங்குறோமோ இல்லையோ அப்படி திரும்பி ஒரு நிசும்மன் சன்னதி ஒண்ணு இருக்கு ரொம்ப ஆச்சரியமான நிசும்மன் சன்னதி இந்த படியில மேலே நடந்து ஏறி வரச்சே சேவிக்கலாம் அந்த நிசும்மன் சிம்மாத்ரி அந்த சிம்மாத்ரிக்கு நிசும்மன் எழுந்திருக்கார் ரொம்ப அழகான மூர்த்தி நிசும்மன்னாலே அழகு அழகியான் தானே அறிவுள்ளவன் தானேன்னு அந்த நிசும்மன் ரிஷபாசுரன் அசுரனுக்கு அவர் அனுகிரகம் பண்ணவர் என்பதாக 2-3 விதமான சரித்திரங்கள் அங்கே காண்பிக்கப்படுகின்றன வெங்கடாசலமாக ஒரு அசுரன் நிசும்ம கால கிராமத்தை ஆராதனம் பண்ணி பெருமாளை பிரார்த்திச்சான் நிசும்ம நம்மளுக்கு பிரத்யட்சமான என்னடா அவனுக்கு வேணுன்னு உங்க கூட யுத்தம் பண்ணி உங்க கையால மரணம் வேணும் சுவாமினும் ரொம்ப ஆச்சரியம் தான பெருமாள் கூட யுத்தம் பண்ணி பெருமாள் கையால அவனுக்கு மோட்சம் சிந்திச்சு நூறாளு பெருமாள்கிட்ட அப்படிலாம் பக்தர்கள் எல்லாம் இருந்திருக்கான் அசுரன்றதாலே அவன் கெட்டவன் தப்பானன்னு அர்த்தம் பண்ண வேண்டாம் நிசும்ம எடுத்து
அவன் சேர்ந்து யுத்தம் பண்ணி தான் துசம்பம் செய்யாத தனக்கு மோட்சம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டான். அப்ப சீனிவாசன் தான் துசம்பம், துசம்பம் தான் சீனிவாசன், சீனிவாசன் தான் வராகன், வராகன் தான் துசம்பம். அந்த சிம்மமானது பராக்கிரமத்துடன் எகிரி குதிச்சு சத்ருக்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணக்கூடிய சிம்மமானது அதே பிரகாதவந்தன் அவனை தூக்கி மடியில வச்சு தலையை தலைவி குத்து உச்சி மூந்து அந்த குழந்தையானது எப்படி சிம்மம் தன்னுடைய குட்டிக்கு பாலூட்டுமோ அந்த மாதிரி அனுகிரகம் ிாத்திரிசித்து சராச்சரமீகர சரண பங்கஜேனாங்கிதம். அடுத்தது எடுத்தது என்ன? வேதத்திலேயே ஸ்பட்டமா சொல்லக்கூடியதான் அவதாரம். இதம் விஷ்ணு விசக்கிரமே திரேதாரிதே பதம் என்று அந்த பெருமாள் திருவிக்கிரம அவதாரம் எடுப்பான். ஆழியல சங்கம் வில்லு விட முடி மாதவிட அப்பன் மோழவிடன்னு பெருமாள் மோழையிலேன்னு அந்த குட்டியா தத்து தூண்டு ஒரு வாமனனா உள்ள வந்தார். கண்டார் இறங்க கரிய குரலுருவாய் வன் தாரான் வேள்வியில் மன்னிறந்தவன் திருவான். இப்படியா? இப்படி ஒரு குழந்தை, அச்சின்ன குழந்தை, ரொம்ப நல்லா இருக்கு. அதடா இந்த வாமனன் வரக்கூடிய அழகை பார்த்து மகாபலி சக்கரவர்த்தியினுடைய பெண் ஒருத்தி இருந்த ரத்னமாலான பேர் அவளுக்கு, அவளுக்கு அப்படியே மார்புல பால் பொங்கித்தான். என்ன இந்த குழந்தை அப்படியே மார்போடு அணைச்சு அதுக்கு பாலவது ஊட்டணும்னு அவ்வளவு அழகான அந்த குழந்தையை பார்த்து ஆசைப்பட்டார். ஆனால் பெருமாள் திருவிக்கிரம அவதாரம் எடுத்து மகாபலியை பூமியில பாதாளத்துல அழுத்தினார். அப்ப மகாபலியினுடைய பிள்ளைகள் நமுச்சு, என் இனிது மாயம், என் அப்பன் அறிஞ்சிடும், என்னடா இது வஞ்சனை, என்ன பிரச்சனை அவளுக்கு, என்ன அப்பா சேர்த்து வச்ச சொத்து தனக்கு வரும்னு அவன் எதிர்பார்த்து சொல்லு விட்டு இருக்கே மொத்த சொத்தம் கைவேறி போயிட்டு அவன் என்ன பண்ணுவான் இல்லையா? என் இனிது மாயம், என் அப்பன் அறிஞ்சால், ஏ என் அப்பா ஏமாந்து போயிட்ட, நான் ஏமாற மாட்டேன் அப்படின்னா பெருமாள் அவனை தூக்கி அப்படி சுத்தி அடிச்ச நமுச்சு வானத்தை சுத்திட்டு இருக்கான் இல்லையா? எனக்கவே இல்ல, புதுசா சேட்டலைட் எல்லாம் அனுப்பிச்சிருக்காரு, அது எங்க அவன் கண்டுபிடிச்சா அவனை கண்டுபிடிக்கலாம். ஏன்னா மகா பிரகலாதனுடைய வம்சத்துல இருந்த வாழ கொள்றது இல்லைன்னா இப்ப இந்த ரத்னமாலை இருக்காது. அவ என்னவனா தலை விரிச்சு கொண்டு, ஐயோயோ எங்க அப்பா சொத்தெல்லாம் அழிச்சுட்டான், எங்க அப்பாவை வந்து பாதாளத்தை அழிச்சுட்டான், இவன் என்ன பண்றான் பார் அப்படின்னு தலைவிரி போலமா பேய போல பிசாச போல பெருமாளை நோக்கி வந்தான். பெருமாள் பார்த்தா சி பிசாசு மாதிரி வந்து நிக்கிறே, அப்போ நீ பூதனைன்ற பிசாசா போக வேண்டியது அவளுக்கு சாபம் கொடுத்து. ஆனா அங்கதான் ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, அவள் முதல்ல பெருமாளுடைய அழக ரசிச்சு வாமனாவதாரத்துல பெருமாளுடைய அழக ரசித்து இந்த குழந்தைக்கு தான் அமுதூட்டனும் பாலூட்டனும் ஆசைப்பட்டாளோ இல்லையோ, அதனால்தான் பூதனையானவள் அவள் கொண்டு வந்த விஷத்தை கூட பெருமாள் சாப்பிட்டம். தத் விஷசம் மிஸ்ரம் ரசியமாசி ஜெகத்குரோஹோ விஷம பிரமிருதம் கொச்சித் பவேத் அமிர்தம் வா விஷமீஸ்வரேச்சையா. சில பேருக்கு விஷம் அமிர்தமாறு, சில பேருக்கு அமிர்தம் விஷமாறு. பூதனையனுடைய விஷத்தை பெருமாள் சாப்பிட்டார், இறந்தது பூதனை. மேஜிக், பூதனையனுடைய விஷத்தை பெருமாள் சாப்பிட்டார், ஆனா இறந்தது யாரு? பூதனை இல்லையா? அந்த வாமனாவதாரத்தை வர்ணிக்கும் பொழுது மகாபலியினிடத்துல பெருமாள் மூணடி கேட்டார், கொடுக்கல மகாபலி. முதல்ல ஆகாசத்தாலும் தான், அப்புறம் பூமியாலும் தான், இல்ல பூமியாலும் தான் ஆகாசத்தாலும் தான், பாயோர் அடிவைத்தன் பறவை நிலவையில்தான் சொல்லி பூமி முழுக்க பெருமாள் தன்னுடைய திருவடியினால அளந்த பொழுது அந்த திருவடியில வசிஷ்டர் கண்டாளாதிவாதியர வசிஷ்டரோ மித்தப்படிச்சவரான வசிஷ்டரோ இல்ல சாமானியவனோ எப்பேற்பட்டவனா இருந்தாலும் எல்லாருக்கும் பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் கிடைச்சது. அப்ப பெருமாள் என்ன பண்ண, தன்னுடைய திருவடியினால எல்லாத்துக்கும் முத்திரை போட்டார். என்ன இதெல்லாம் என்னுடைய சொத்து, இப்ப கவர்மெண்ட்டுடையதான சொத்து அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு முத்திரை கொடுக்கறாங்க, ஒரு சிம்பல் கொடுக்கறாங்க, அந்த மாதிரி பெருமாள் தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் தன்னுடைய திருவடினால முத்திரை போட்டார். அந்த திருவடி கிடைக்குமா? அன்னைக்கு நான் எங்க சொர்க்கத்துல இருந்து டைத்தை வேஸ்ட் பண்ணணும்னு தெரியல, நரகத்துல இருந்தோம், சொர்க்கத்துல இருந்தோம், எப்படி இருந்தோம்னு தெரியல, இங்க ஒரு இலை தலையா பூச்சியா இருந்தா பெருமாள் திருவடி சம்பந்தம் கிடைச்சிருக்கோம், கிடைக்கலையே.
கதா புனஷங்கர சாங்க கல்பகத்வஜா ரவிந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் த்ரிவிக்ரமத்வச்சரணாம்புஜத்வயம் முதிய மூர்த்தானம் அலங்கரிஷ்யதி. அளவந்தார் கேட்பாரு, என்ன பண்ண சர்வேஸ்வரா, அன்னைக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன், மறுபடியும் எனக்கு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா? திரிவிக்ரமத்வச்சரணாம் புஜத்வயம், ஹே திரிவிக்ரமா, உன்னுடைய திவ்யமான திருவடிகள் மறுபடியும் எனக்கு எப்ப கிடைக்கும்? அதனால் வேற ஆப்பர்ச்சுனிட்டிய நான் இப்படி மிஸ் பண்ணிட்டனே அப்படின்றார். அப்ப பிரசக்த மதுனா பிரசக்த மதுனா விதி பிரணிஹிதை சமரியோதகை சமஸ்த துரிதக்ஷிதா நிகம கந்தினா தொந்தையே அசேஷ அசேஷம் அவிசேஷத த்ரிஜகத த்ரிஜகத த்ரிஜகத் அஞ்சனாத்ரீஷிது சராச்சரவதி கரஹ சரண பங்கஜேனாங்கிதம். அந்த பிரம்மன் பாத்திய தீர்த்தத்தை பெருமாள் திருவடியில சமர்ப்பித்தான். அப்படி திருவடியானது மேல போச்சு, ஜாம்பவான் கழுத்துல பெரிய டமாரத்தை டம் 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 ஜாம்பவான் அந்த டமார் அடிச்சார். ஏன்னா பெருமாள் திருவடி வருதுடா, மிஸ் பண்ணாதீங்களா, இதான் சமயம், இந்த அப்புறம் நமக்கு திருவடி கிடைக்கிறது ரொம்ப ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி ஆயிட்டா, அதாவது இந்த திருவடியை பிடிச்சுக்கோங்க அப்படின்னு. திருவடிய பிரம்மதேவர் தன்னுடைய கமண்டல தீர்த்தத்தால திருமணம் பண்ணார். அது போல போறல அந்த திருவடிக்கு, உடனே தர்ம தேவதையை தண்ணீராக ஒருக்கி அந்த திருவடிக்கு மறுபடியும் தீர்த்தம் அந்த தீர்த்தத்தை சேர்த்தார். அந்த தீர்த்தம் தான் விசேஷமான கங்கை என்னும் தீர்த்தம். பெருமாளுடையதான திருவடியில் இருந்து தர்ம தேவதை தர்மத்ரவேதி சம்பூதா விஷ்ணுபாதாப்த சம்பூதா என்று கங்கைக்கு பேரு. எந்த பிரம்மாவுடைய கமண்டல தீர்த்தம் பெருமாள் திருவடிக்கு திருமஞ்சனம் போடல, தர்ம தேவதையே தண்ணீராக உருக்கி பெருமாள் திருவடிக்கு திருமஞ்சனம் பண்ணார், அதுவும் போடல. ஆனால் அதே பெருமாள் சோட்டா கிருஷ்ணா, உன்னி கிருஷ்ணா, சென்னி கிருஷ்ணா, யசோர பிராட்டி அப்படி காலை நீட்டிட்டு இருக்கா, பெருமாள் அந்த திருவடியில பட்டுன்னு இருக்கார், அவள் யசோதையினுடைய காலில் கையில ஜலத்தை எடுத்து அப்படி சேர்க்கறா, அந்த திருமேனி முழுக்க ரஞ்சு போய் மீதி ஜலம் கையில மிச்சம் இருக்கு. அப்படியெல்லாம் பெருமாள் அனோரணியா மகதோமகியான்னு காண்பிக்கிறான். அசேஷம் அவிசேஷத த்ரிஜகதஞ்சனாத்ரீஷிது, இவன் இவன் படித்தவன் அவன் படிக்காத இது முக்கியம், அது முக்கியம் இல்லை, இவன் வேண்டுவன் அவன் வேண்டாமன் தான் பாகுபாடு இல்லாமல் எல்லாருடைய தலையிலும் பெருமானுடையதான திருவடியானது வைக்கப்பட்டது. சராச்சர மச்சீகர சரண பங்கஜேன அங்கிதம், பெருமானுடைய திருவடி தாமரையினால அத்தனைக்கு முத்திரை போட்டான். யாரு? தயாதேவி. இது தயாதேவி தான் பண்ணமாண்ணா. இங்க பாருங்கோ, ஆத்துல இருக்கக்கூடிய சாமான் எல்லாம் யூஸ் பண்றவா யாருன்னா பொம்பராட்டிகளுக்கு தான், அதெல்லாம் தெரியும். ஆத்துல இருக்க சாமான் எல்லாம் உபயோகப்படுத்துறது யாரு? உபநாட்டிகளுக்கு தான் அந்த சாமர்த்தியம் உண்டு. அவ புதுசா பாத்திரம் வாங்கினாலும் சரி, புதுசா ஏதாவது ஒரு வஸ்து வாங்கினாலும் சரி, உடனே என்ன பண்ணுவா, அதுல பேரை பிரிண்ட் பண்ணுவான். இது என்ன சாமர்த்தியம் இருந்தா புருஷாளுக்கு அது கிடையாது. உடனே என்ன பண்ணுவா, ஒரு வஸ்து வாங்கினா, ஒரு பாத்திரம் வாங்கினா, அந்த பாத்திரத்தை உடனே என்கிரே பண்ணிடுவான், இனிஷியல் எதுக்கடியம்மா உங்களுக்கு பயம் முடியாது, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, அதுதான் அவனுக்கு தெரியுமே. யாருக்காவது பிரசன்டேஷன் கொடுக்கணும், ஒரு கல்யாணத்துல ஒருத்தருக்கு ஏதாவது பிரசன்டேஷன் கொடுக்கணும்னா கூட ஸ்திரீகள் என்ன பண்ணுவான், அதுல பேரை போட்டு கொடுப்பான். இவன் மேல லேபிள்ல பேரை ஒட்டால ஓட்டலே, அது டசன்ட் மேட்டர். அதுக்கப்புறம் அந்த டம்ளர் அவன் எப்ப யூஸ் பண்ணினாலும் இவளுடைய இனிஷியலோட இருக்கும். அந்த மாதிரி தயாதேவி என்ன பண்ணா, பெருமாளுடைய திருவடியை வைத்துக் கொண்டு இந்த பூமியில் இருக்கிற சமஸ்த பிரபஞ்சத்துக்கும் தன்னுடையதான பெருமாளுடைய திருவடியினால மார்க் பண்ணா, ரிஜிஸ்டர் பண்ணா, இங்கப்பா இதெல்லாம் பெருமாளுடைய சொத்து, பெருமாள் இது தேவையான வாய் முடிந்து உங்களுக்கு தெரியாது. ஏற்கனவே இந்த மகாபலி தான் எடுத்து போனா, இரண்யாட்சன் மட்டுமே சுற்றி சுருட்டி போனா, இனிமே இதுல யாரும் கை வைக்கூடாது, இது யாருக்கு சொந்த கொண்டாடக்கூடாது, இது எங்கள் சொத்து அப்படின்னு ஒரு போர்டு வேப்பாளர் ஒருத்தனை ஒரு ஒரு லேண்ட் ஒன்று வாங்கிட்டாரோ, அந்த லேண்ட இந்த இடம் தனியா இருக்கு, இந்த நபருக்கு சொந்தமானது, இதுல யாரும் சொந்த கொண்டாடக்கூடாது அப்படின்னு ஒரு பலக வைக்கிற மாதிரி பெருமாள் திருவடி தாமரைகளை வைத்து அதை ரிஜிஸ்டர் பண்றா பிராட்டி. அது ஆக்சுவலி ரெஜிஸ்ட்ரேஷன் தான். சராச்சர மஜீகர சரண பங்கஜேன அங்கிதம், சரண பங்கஜேன அங்கிதம் அப்படின்னு. பரஸ்வத சத்கிரதூபாகிருத க்ஷிதீஸ்வர பசு க்ஷரது க்ஷதஜ குங்குமஸ்தாசகைஹி பிருஷாசல தயாளுனா நனு விஹத்து மாலிப்யதாஹ நிதாய ஹிருதயே தயே நிஹத ரக்ஷிதானாம் ஹிதம். அடுத்து பரசுராமாவதாரம் எடுத்த இது ஒரு பெரிய கேள்வி வரும். பரசுராமாவதாரம் அம்சாவதாரம் தான்,
அக்ஷத்ராமிக சந்ததக்ஷய இமாம் த்ரிசப்த கிருத்வா க்ஷிதி. இருபத்தி ஓரு தலைமுறைகள் க்ஷத்ரிய வம்ச பூண்டே இருக்கக்கூடாது என்று தீர்மானித்து அந்த இருபத்தி ஓரு தலைமுறைகளையும் அந்த வம்சத்தை அழித்தவன் பரசுராமன். நாம கீழே உபன்யாசத்துல பார்ப்போம். கார்த்தவீரியார் ஜுனன் முதலான அரசர்கள், கார்த்தவீரியன் முதலான அரசர்கள், இந்த கார்த்தவீரியனுக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு. தத்தாத்திரேயருடைய பக்தன், அந்த தத்தாத்திரேயர் அவனுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கு. ஏதாவது ஒரு பொருள் தொலைந்து விட்டது என்றால் உடனே கார்த்தவீரியார்ஜுனனை நினைத்தால் நமக்கு அந்த தொலைந்த பொருள் கரைத்து விடும். கான்ஸ்டண்டா நாம தொலைக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு கேட்டா வண்டி சாவிய எங்க வைப்போம்ன்றது யாருக்குமே தெரியாது. அதை கான்ஸ்டண்டா எங்க மறந்துதான் வைப்போம், தினந்தோறும் மறந்துதான் வைப்போம். சில விஷயங்கள் நான் மறந்தா நம்மளா அது நம்ம ஞாபகம் வர்றதுக்கு எல்லையே கிடையாது. இப்ப எப்படியோ தெரியாது, வெள்ளிக்கிழமை ஆபீஸ்ல இருந்து வந்தா அந்த பையில இருந்து டிஃபன் பாக்ஸ் ஞாபகமா வெளில எடுத்து வைக்கிறதான சம்பிரதாயம் யாருக்கும் கிடையவே கிடையாது. திங்கக்கிழமை காலத்தாலதான் டிஃபன் பாக்ஸ் பயிர் எடுப்பான். அந்த மூணு நாள் புளிச்ச மூவனுடையதான வாசனம் இன்னொன்று இருக்கும் அது உள்ள அந்த டிஃபன் பாக்ஸுக்குள்ள. அது காலத்தால ஒரு பெரிய பிரளயத்தை உண்டு பண்ணும். அதே மாதிரி போனுக்கு பக்கத்துல வைக்கக்கூடியதான பேனாவை எடுத்து கொண்டு போய் எங்கேயா வச்சிருவோம். தேவைப்பட்ட இடத்துல சமயத்துல நமக்கு அந்த போன்ல வரக்கூடிய மெசேஜை எழுதிக்கிறதுக்கு பேனா கிடைக்காது, அது ஒண்ணு. அப்புறம் இந்த வண்டி சாவியை கொண்டு போய் எங்கேயான வச்சிருவோம், அதை எப்படி தேடுவோம், இந்த பையில வச்சோமா, பாக்கெட்ல போட்டோமா, அங்க மாட்டினோமா, இங்க மாட்டினோமா அப்படின்னு தேடுவோம். அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டா போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை மறுபடியும் அந்த சைலண்ட் மோட ரிலீஸ் பண்றதுக்கு மறந்து போய் அந்த போனை எங்க வச்சோம்னு தெரியாமல் தேடுவோம். அப்ப ரிங்கும் பிரயோஜனம் இல்லை. இந்த மாதிரி சமயத்துல எல்லாம் நம்ம கார்த்தவீரியார்ஜுனன் நினைச்சா நமக்கு கிடைக்குமா சுவாமி அப்படின்னா, கார்த்தவீரியன் எப்படிதான் யூஸ் பண்றோம். கார்த்தவீரியார்ஜுனோ நாம ராஜாபாஹு சாஸ்திரவான் தஸ்ய ஸ்மரண மாத்திரேன நஷ்டவஸ்து ருஷி லப்யதே அப்படின்னு அந்த ஸ்லோகம். அதாவது அவரை நினைச்சுண்டா நஷ்டம், நஷ்டமான பொருளானது நமக்கு கிடைத்து விடும். இன்னொன்னு, யார் குற்றவாளிகளோ, யார் குற்றம் புரிகிறார்களோ அவர்களை தண்டிப்பார். குற்றம் புரிந்த பிறகு அந்த குற்றவாளியை கைது பண்ணி அவன் செய்த குற்றத்தை நிரூபித்து அவர்கள் தண்டிப்பார். கார்த்தவீரியார்ஜுனனுடையதான சபையில, அவனுடைய ராஜ்யத்துல யாராவது ஒருத்தர் நான் இன்னைக்கு ராத்திரி அந்த வீட்டில் போய் திருடணும்னு நினைச்சாலேயே அவன் முன்னாடி கார்த்தவீரியன் வந்து நாம இன்னைக்கு ஒரு நாள் உபன்யாசம் போய் கேட்கலாம்னு நாம களம் வச்சே நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் வந்து எதிர நிப்பாரோட நமக்கு நம்மளை சத்சங்கத்துல கலந்துக்கு விட்டாமல் தடுக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஒருத்தர் நான் இன்னைக்கு இந்த இடத்துல கொள்ளை அடிக்க போறேன், இவாளை குத்தி கொலை பண்ண போறேன், இவாளை வழிப்பறி அடிக்க போறேன் அப்படின்னு யாரோ ஒருத்தர் நினைத்தாலேயே, அப்படி அவன் நினைக்கும் பொழுதே ராஜா அவன் கண் முன்னாடி வந்து நிற்பான். அப்படிப்பட்டதான வரவரும் யாருக்கு, கார்த்தவீரியார்ஜுனனுக்கு உண்டு. ஆனால் பரசுராமருடைய திருத்தகப்பனார் ஜமதக்கிரி முனிவரை கார்த்தவீரியனும் அவருடைய பிள்ளைகளும் சேர்ந்து கொன்ற காரணத்தினாலேயே தன்னுடைய தந்தையின் கொலைக்கு பழிக்கு பழி வாங்குவதற்காக கார்த்தவீரியன் அவருடைய சந்ததிகள் இருபத்தி ஒரு தலைவர்களை பரசுராமர் கொண்டொடித்து அவர்களுடைய ரத்தத்தினாலே தன்னுடைய பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்தார். இது பெரிய பாதகம் இல்லையா, இருக்கலாம் கார்த்தவீரியன் பண்ணது தப்பாவே இருக்கலாம், அதுக்காக இவர் இருபத்தோரு தலைமுறைகள் இந்த இப்படி ஒரு கொடுஞ்செயலை பண்ணலாமான்னு சொன்னலாம். அதுதான் கீழே சொல்லப்பட்டது என்னன்னா, குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கும் பொழுது அவர்கள் தாங்கள் செய்த குற்றத்திலிருந்து விடுபடுகின்றார்கள். இவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி, இப்ப ஏற்பட்ட உயர்ந்த ராஜா, அந்த ராஜா தவறு செய்தான் என்றால் அந்த ராஜாவிற்கு மரண தண்டனை கொடுத்து அந்த ராஜாவிற்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி பாபத்திலிருந்து அவனை விடுவித்தவர் பரசுராமர். இது தயையினுடைய காரியம் இல்லாமல் எப்படி, அதாவது பரசுராமனுக்கு தயையே கிடையாதுன்னு சொல்றது உண்டு. இத பரசுராமரே சொல்ற, ராமனை எதிர்த்து வந்து
நிற்கும் பொழுது பரசுராமரே சொல்றார், தசரதர் பிரார்த்திக்கும் பொழுது இல்ல அப்படின்ற. ஆனால் பரஸ்வதன தபோ பரஸ்வதபோதன பிரதன சக்ரதூபாய கிருது கஷதீஸ்வர வசுக்ஷபதே க்ஷதஜ குட்குமஸ்தாதகை விஷாஜல தயாளுனா நனு விஹர்த்து மாலி நனு விஹர்த்து மாலிப்யதா இதாய ஹிருதயே தயே நிகத ரக்ஷிதானாம் ஹிதம். கொல்லப்பட்டதனாலேயே உண்மையில் அவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். பல முறை நான் சொல்றேன், இந்த தயாதேவியனுடைய கருணை என்னது நாம் எல்லாம் புரிஞ்சுக்கணும். நமக்கு சில சமயம் சில சங்கடங்கள் உண்டாது, சில சமயம் நமக்கு சில கஷ்டங்கள் உண்டாதுன்னா பெருமாள் இந்த கஷ்டங்களை கொடுப்பதனுடைய நோக்கம் நமக்கு பின்னால் நல்லது ஒரு நல்லதை வைத்திருக்கிறான். நிரந்தரமான ஒரு சௌபாகியத்தை பெருமாள் நமக்கு வைத்திருக்கிறான். அந்த சௌபாகியத்தை அடைவதற்காக சின்ன சின்ன சங்கடங்களை நமக்கு கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் உணர வேண்டும். அந்த தண்டனையை நாம் ஏற்க வேண்டும். கையில் கோடாரியை பிடித்தவர் மகா தபஸ்வ பரஸ்வ பரஸ்வத தபோதன பிரதன சத்ருதூபா கிருதக்ஷிதீஸ்வர. அந்த கோடரியை கொண்டே அத்தனை பேரையும் வெட்டி சாய்த்தார். எப்படி யாகத்தில் பசுக்கள், பசுக்கள் தான் இந்த இடத்துல ஆடுகள், யாகத்தில் ஆடுகள் உபயோகிக்கப்படுகின்றன. இதனால் அந்த ஆடுகளுக்கும் உயர்ந்த லோகத்தினுடைய பிராப்தி கிடைப்பதை போன்று இந்த அரசர்களை வெட்டி அவர்களுடைய ரத்தம் என்னும் குங்கும பூச்சால் தயாதேவியினுடைய திருமேனி அலங்கரிக்கப்பட்டது. ஏனெனில் அவர்களுக்கு தண்டனை அளித்ததன் மூலம் அவர்களுடைய பாபத்திலிருந்து விடுவித்திருக்கிறாள் தயாதேவி. இந்த கான்செப்டை மனசு வச்சுக்கணும். இல்ல முக்கியம் பரஸ்வத தபோதன பிரதன சக்கரதூபாதீஸ்வர பசுக்ஷரது க்ஷதஜ குங்குமஸ்தாசகைஹி புருஷாச்சலதயாளுநானு விஹர்த்துமாலித்யதா நிதாய ஹ்ருதயே தயே நிகத ரக்ஷிதானாம் ஹிதம். கிருபே க்ருதஜகத்திதே க்ருபண ஜந்து சிந்தாமணே ரமாசரம் க்ஷிதோ ரகுதுரீணயந்த்யாத்வயா. வ்யவச்சத சரித்பதிஹி சகிருதவேக்ஷணாத் தக்ஷணாத் ப்ரக்ருஷ்ட பஹுபாதக ப்ரஷமஹேதுனா சேதுனா. பெருமாள் ராமாவதாரம் பண்ணி சமுத்திரத்தை ரெண்டா பிரிச்சார், நடுவுல ஒரு கோடி பிரிச்சுட்டார், நடுவுல ஒரு சென்ட்ரல் மெரிடியன் பெருமாள் பண்ண என்ன அப்படின்னு கேட்டா அதுதான் பிரகிருஷ்ட பகுபாதக பிரசம ஹேதுனா சேதுனா. கிருபண ஜனங்கள், நம்மை போன்ற சாமானியர்கள், ஏழைப்பாளர்கள், ஒன்றுமில்லாதவர்கள், எதற்கும் பிரயோஜனமற்றவர்கள், அப்படிப்பட்டவர்கள் நாம் பெருமாளிடத்துல சீனிவாசன் போய் எதையோ பிரார்த்திக்கிறோம். நாம பிரார்த்திக்கும் பொழுது நமக்கு கேட்டதை எல்லாம் கொடுக்கக்கூடிய சிந்தாமணியை போன்றவர். சிந்தாமணின்னு ஒண்ணு இருக்கு, அந்த சிந்தாமணி என்ன பண்ணுவான், நமக்கு கேட்டதை எல்லாம் கொடுக்குமா, சரஸ்வதி தேவியினுடைய அனுகிரகத்தை கொடுக்குமா அந்த சிந்தாமணி. அந்த சிந்தாமணி சரித்திரம் அப்படி இருக்கு, அதாவது அமுதசுரபி, சிந்தாமணி, கற்பக விருட்சம், இதெல்லாம் நாம கேட்டதை எல்லாம் கொடுக்கும். ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்களோ, இந்த சிந்தாமணியிடத்துல, அதாவது இந்த கிருஷ்ணாவதாரத்துல நாம பார்க்க போறோம், செவந்தகமணின்னு வைத்திருந்தாரோ, அந்த செவந்தகமணி தான் சிந்தாமணி. சரி, வாஸ்தவம் தான் எல்லாம் சரி, அதுகிட்ட போய் பொண்ணை கேட்கலாம், பொருளை கேட்கலாம், ஐஸ்கிரீம் கேட்கலாம், சாக்லேட் கேட்கலாம், என்ன வேணா கொடுக்கும், நீ தான் எனக்கு வேணும்னு கேட்டா கொடுக்குமோ? அது தவிர நமக்கு கொடுக்கக்கூடியதான விஷயங்கள் நல்ல விஷயங்களா நாம கேட்கிறோம், கேட்ட உடனே அது கொடுத்துருது, கொடுத்தா அது நமக்கு உபயோகமா உபயோகம் இல்லையா, நமக்கு அது ஹிதமா இல்லையான்னு தெரியுமா? நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஒருத்தன் பாலைவனத்துல டிராவல் பண்றான், அதுவும் இந்த சீசன்ல பயங்கரமான டெசர்ட், அப்படியே கீழெல்லாம் கால் கொதிக்கிறது, நாக்கெல்லாம் வறண்டு போச்சு, பசியிலையும் தாகத்திலையும் அப்படியே மயக்கம் மாதிரி வருது, தள்ளாடி தள்ளாடி வந்துட்டு இருக்கான். அப்ப கொஞ்சம் தூரத்துல ஓயாசிஸ், பாலைவனச்சோலை, ஒரு அடர்ந்த மரம் பார்த்தான். ஐயோ அம்மா, அந்த நிழல் கிடைச்சா போறாடா தனக்கு அப்படின்னு ஓடி போய் அந்த மரத்துக்கு அடிக்கவே பொத்து விழுந்தான்.
அடர்த்தியான நிழல் சில்லுன்னு இருக்கு. அந்த நிழல் அந்த நிழல் நல்ல சில்லுன்னு இருக்கு. அம்மா அம்மா இப்படிதான் கவலைட்டுறது, கொஞ்சமாவது சில்லுன்னு நல்ல ஒரு ஐஸ் வாட்டர் கிடைக்காதா அப்படின்னா உடனே ட்ரொயிங் அப்படின்னு ஒரு சத்தம், ஒரு ஐஸ் வாட்டர் பாட்டில் வந்து இவனுக்கு தேவை தண்ணி தானே, மடக்கு 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 எடுத்து சாப்பிட்டான் அந்த தீர்த்தத்தை. ஏதாவது ஆகாரம் கிடைக்குமா, ஏதோ கிடைக்குமா, மறுபடியும் ஒரு ட்ரொயிங். என்ன நமக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ஹோட்டல் வந்து ஃபுல் மீல்ஸ் உண்டு. பசியில இருக்கிறவனுக்கு இது எங்கே கிடைச்சது, யார் வந்தது, எப்படி வந்தது, என்னதான் நாம ஏதோ நினைக்கிற ஒரு ட்ரொயிங் ட்ரொயிங் அப்படின்னு வர்றது யோசிக்க மாட்டான் இல்லையா. நல்லா திருப்தியாக சாப்பிட்டான், தீர்த்தம் இருக்கு, சாப்பாடு இருக்கு, நல்லா திருப்தியாக சாப்பிட்டான். சாப்பிட்டு மொத்த சமமும் போயிடுத்து, ஆனா ரொம்ப டயர்டா இருக்கு. நல்ல கட்டில் மாதிரி ஒண்ணு கிடைச்சதுன்னா படுத்து ட்ரொயிங் கட்டு வந்துருச்சு, ஏறிப்படுத்துட்டான். கை கால் அமைக்கி விழுத்துட்டு யாராவது ட்ரொயிங். இதுவரை எல்லாம் நல்லா தான் போச்சு. என்னன்னா இவன் வந்து தங்கி இருக்கிறது கற்பக மரத்தின் அடியில், அந்த கற்பக மரத்தினுடைய அடியில் இருந்துட்டு யார் என்ன நினைச்சாலும் அவா கேட்கறது அவருக்கு கிடைச்சது. இது வரும் தண்ணி கேட்டா கிடைச்சது, சாப்பாடு கேட்டா கிடைச்சது, கட்டில் கேட்டா கிடைச்சது, காலமை கொடுத்து கால் கேட்டா கிடைச்சது. இது வரலாம் எல்லாம் நல்லா தான் போயிருந்தது. படுத்துட்டால் தான் நமக்கு நிறைய யோசனைகள்லாம் வரும், தேவையில்லாத யோசனைகள்லாம் வரும் இல்லையோ. என்னடா இது, நாம வந்து இங்க வந்தோம் நினைச்சோம் வரிசையே எல்லாம் கிடைக்கிறது, இப்ப நமக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு, நம்ம வாட்டுக்கு இந்த டயர்ட்னஸ்ல அப்படியே தூங்கிட்டோம்னா திடீர்னு ஏதாவது ஒரு புலி வந்து நம்மள அடிச்சு அவ்வளவுதான் ட்ரொயிங். என்ன புலி வந்தது அடிச்சது முடிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த கற்பக மரத்துக்கு அதில நின்று நீ என்ன நினைச்சாலும் அதை கொடுத்துரும். உனக்கு இது தேவையா தேவை இல்லையா, இது உனக்கு நன்மையா நன்மை இல்லையா, அதெல்லாம் யோசிச்சு பார்க்காரு. அதுக்கு என்ன கேட்டா கொடுத்துடணும். ஆனால் நம் தயாதேவி என்றும் கற்பக விருஷம், நம் தயாதேவி என்னும் சிந்தாமணியானவள் கேட்பதைத்தான் கொடுப்பாள். ஆனால் கேட்பது நமக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனம் ஹிதம் என்பதை உணர்ந்து அளிப்பாள். அது தவிர கற்பக மரத்தில் இருப்பது எனக்கு நீடா வேணும்னு அது வந்துருவா வராது. இன்னையே தான் வேண்டி நீ சொல்லும், உனக்கு உன்னைத்தான் உன வேற யாரும் வாண்டான்னா ஓகேன்னு வாயா எம்பெருமானே போருன்வா. அதனால்தான் இவள் யாரு சிந்தாமணி. அந்த சிந்தாமணியானவள் ரகுவம்சத்தில் ஸ்ரீ ராமபிரானை அவதாரம் செய்யும்படி செய்தார். சரி, ராமபிரான் அவதாரம் பண்ணார், அவதாரம் முடிஞ்சு போச்சினர், நமக்கு பாபம் போகணும். பும்சாம் ரிட்டி சித்தாபகாரிடம் பார்த்த ஆடவர் பெண்மை அபாவும் போயினாயின் அற்புதமான அவதார விசேஷங்கள், அற்புதமான பெருமானுடையதான அந்த அழகு, அந்த அழகெல்லாம் சேவித்தால் பாபம் போகுமேனர் பெருமாள் தான் இல்லையே பெயரடா பண்ணுவதனர். ஒன்னும் பண்ண வேண்டாம், தம்பீக்ஷ சேத மதுனாபி சரீரவந்தா சர்வே ஷடூர்மி பகுளம் ஜலதின் தரந்தி. பெருமாள் அன்றைய தினத்தில் ஒரு திருவனையை கட்டினான். சுவாமி தேசிகன் சாதிப்பார் ஹஸ்திகிரி மாகாணத்துல, திருவனையை சேவித்தாலேயே பாபம் போயிடும். அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணது இருக்கட்டும், சமுத்திரத்தை இரண்டாக பிரித்து ராமபிரான் அற்புதமானது ஒரு திருவனையை கட்டி வைத்தான் அல்லவா, அந்த சேத்துவை சேவித்தாலேயே போலும் நம்முடைய பாபங்கள் நீங்கிவிடும். பிரகிருஷ்டபுபாதக பிரசமஹேதுனா சேதுனா பிரகிருஷ்ட பகுபாதக. ஒரு பிராயசித்தம் பண்ண ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னா போய் சேத்து ஸ்தானம் பண்ணிடுவான்னு தெரிவாள் சொல்லுவோம். எல்லா பாபத்துக்கும் சேத்து ஸ்தானம் பண்ணிடுவான், அதுதான் அன்னைக்கு சொன்னோம். என்னது ஆரோக்கிய சேத்து, நம்முடைய பாபங்களை ஒழிப்பது. இன்னொன்னு, திருப்புல்லானியில ஜெகநாத பெருமாள் சன்னிதானத்துல தினந்தோறும் பாயசம் நிவேதனம் ஆகுது பெருமாள் இல்லையா, பாயச நிவேதனமாது. எதனால அப்படின்னு கேட்டா, இந்த பாயசம்தான் திவ்ய பாயசமாக தசரதனுடைய அஸ்வமேத யாகத்தில் புத்திரகாமேஷ்டி யாகத்தில் கொடுக்கப்பட்டது. அந்த பாயசத்தினால் ராமபிரான் பிறந்தான், இந்த பாயசத்தினால் தான் ராமபிரான் பிறந்தான் என்பதை வால்மீகி காண்பிக்கிறார்.
ततश्चद्वादशे मासे चैत्रे नवमिके तिथौ नक्षत्रे दैवत्ये स्वच्छवंसे संस्थेषु पञ्चसु ग्रहेषु कर्कटे लग्ने वाक्पदा बिन्दुनाथः प्रोद्यमाने जगन्नाथम् सरिके கௌசல்யாதேவி யாரை பெற்றெடுத்தார் மந்து புகழ் கௌசலீதன் மணிவயிறு வாய்ப்பாருனர் ஜெகநாதம் ஜெகநாதரை பெற்றெடுத்தார் திருப்புண்டான எம்பெருமானுடைய திருநாமம் என்ன ஜெகநாதன் எந்த பெருமாளை பிரார்த்திச்சு தனக்கு பிள்ளை பிறக்கிறதோ அந்த பெருமாள் பேரை தர வைப்பா இன்னொன்னு தசரதன் ரெண்டு விஷயம் உண்டு திருவேங்கட மகாத்திரத்துல தசரதனுடைய சரித்திரம் உண்டு தெரியுமா தசரதனுக்கு ஏன் நாலு பிள்ளைகள் பிறந்தது அப்படின்னா வேங்கடாச்சல மகாத்திரத்துல அதுக்கு ஒரு சீக்கிரம்னு சொல்றான் அதாவது தசரதன் இங்க வந்தா சுவாமி புஷ்கரின் தீர்த்தமாடினான் ஆனந்த நிலைய விமானத்துல பெருமாளை சேவிச்சு ஆனந்தமா அனுபவிச்சார் யாரு தசரதன் அப்ப நாலு ஸ்லோகங்களினாலே ஸ்ரீனிவாசன ஸ்தோத்திரம் பண்றார் தசரத சக்கரவர்த்தி நாலு ஸ்லோகங்களினாலே ஸ்ரீனிவாசன ஸ்தோத்திரம் பண்ணார் தசரத சக்கரவர்த்தி அப்படி நாலு ஸ்லோகங்களினாலே தசரத சக்கரவர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண காரணத்தால நாலு பிள்ளைகள் அவருக்கு பிறந்தது அதே மாதிரி இங்க திருப்புல்லாயில வந்து சேதுஸ்தானம் பண்ணு ஏன்னா குழந்தை பிறக்கல புத்திரபாகியம் இல்ல அதுக்கு என்ன பிராயசித்தம் என்ன பரிகாரம்னா முதல்ல திருப்புல்லாயில போய் சேதுஸ்தானம் பண்ணிட்டுவான்னு பெரியவா சொல்லுவான் அது போல தசரதன் இங்க வந்தா சேதுஸ்தானம் பண்ணா என்ன பண்ணா குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்த பிறகு நம்மள மாதிரிதான் குழந்தை அழிச்சிட்டு வந்து இல்லையோ அழிச்சிட்டு வரல அதுக்காக பெருமாள் ஒரு லீலையை உண்டாக்கி அந்த குழந்தை பெரியவனாய் கல்யாணம் பண்ணிட்டு தன்னுடைய மனைவியோட தன்னுடைய தம்பியோட இங்க வந்து சேதுஸ்தானம் பண்ணிட்டு எந்த குழந்தை ராமபிரான் என்னும் குழந்தை புரோத்யமானே ஜெகநாதம் அப்படின்னு ஜெகநாத பெருமாள் அவன்தான் திருப்புள்ளாளி ஆதி ஜெகநாத பெருமாள் இப்படி கிருபே கிருத ஜகத்திதே கிருபணஜம் துசிந்தாமணே ரமாசரம் தகுதுரீணய்யாத்மயாஜத சரிஸ்பதி சகிருதவேக்ஷணாத் தக்ஷணாத் வியபஜத சரிஸ்பதி சமுத்திரத்தை ரெண்டா பகிர்ந்துட்டார் இந்த பக்கம் ஒரு சமுத்திரம் அந்த பக்கம் ஒரு சமுத்திரம் நடுவில் ஒரு கோடி திருச்சு விட்டார் பார்ட்டிஷன் பண்ணிட்டார் பிரகிருஷ்ட பகுபாதக பிரசமஹேதுனா சேதுனா பெரிய பெரிய பஞ்சமகா பாதகங்களையும் முடிக்கக்கூடிய பிரகிருஷ்ட பகுபாதக பிரசமஹேதுனா என்று அந்த ராமாவதாரத்தின் வைசிஷ்டத்தை வர்ணித்தார் மறுபடியும் பலராமனுடைய அவதாரத்தின் தெரிவிக்க சொன்னது அம்மா திருவேங்கடமுடியான் உனக்கு அதீனமானவன் கிருபேஹே பரதவஸ்தயா ரிஷகிரீஷு ஜித்தமசேஷிதமித்தம் அத்தாப்பியதே மதச்சலபரிச்சுத பிரணத துஷ்கிருத பிரேட்சிதை ஹத பிரபல தானவை ஹலதரஸ்ய ஹேலாசதை ஹத பிரபல தானவை ஹலதரஸ்ய ஹேலாசதை ஹலதர ஹலாயுதா கலப்பைய ஆயுதமாக கொண்டவன் பலராமன் சுவாமி தேசிகன் தயாசதகத்துல சாதிக்கிறார் இங்க இதே மாதிரி தசாவதார ஸ்தோத்திரத்துல சாதிக்கிறார் நமக்கு ஒரு விஷயம் தெரியும் கிருஷ்ணாவதாரம்னு கொண்டாடிட்டு நாம நமக்குதான் கிருஷ்ணாவதாரத்தினுடைய பெருமை தெரியும் ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க கிருஷ்ணாவதாரம் பால் என்றால் அந்த பாலில் சேர்ந்திருக்கக்கூடிய சர்க்கரை பலராமன் கஷீரம் சர்க்கரையேவ யாபிர பிருத்தக் நூதா பிரபுதை உணகி ஆக உமார கமசவந்த ஜகதே கிருஷ்ணசதாக கேரையா ஐயா ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் பாலை பார்த்தா பால சக்கரை போட்டிருக்கா இல்லையா தெரியல பாலை பார்த்தா பால ஏலக்காய் போட்டிருக்கா தெரியும் பாலை பார்த்தா பால குங்குமம் மஞ்சப்படி போட்டிருக்கா தெரியும் ஆனா பால ஏலக்காய் போட்டிருக்கா இது சக்கரை சேர்த்திருக்கா பாலை சுவைத்தால் தான் தெரியும் நீங்க எல்லாம் கிருஷ்ணாவதாரத்தை பால் என்று நினைத்தீர்களா அது சேர்த்திருக்கக்கூடிய சர்க்கரை யாரு பலரா மை நம்பி நம்பியும் இங்க வளர்ந்தது அவனிவை செய்தறியா உனக்கு தெரியுமா கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணன் பல இடங்கள்ல போய் அங்கங்க போய் திருடி வரானா அந்த திருடி வரானா அதுக்கு மாஸ்டர் மைண்ட் மாஸ்டர் பிளான் யாரு பலராமன் தான் மாட்டிக்கிறது கிருஷ்ணன் அடியம்மா யசோத இந்த ஊர்ல மை நம்பி நம்பியும் இங்க வளர்ந்தான் யாரு கிருஷ்ணனுக்கு ஒருத்தன் தமையன் இருக்காண்டி சமுத்து பையன் யார் அந்த பலராமன் அவங்க ஒருத்தர் கூட தோஷத்திட முடியாது இதுதான் பொல்லாது அப்படின்னு இவனுக்குதான் பேரு
சாயம் போட்டு கொடுத்தது எந்தெந்த மாமி எந்தெந்த சீரியல் பார்த்து சீரியல் செஞ்சுட்டு இருப்பான்னு அந்த டயத்துக்கு போய் கரெக்டா வெண்ண திருடத்துக்கு பிளான் கொடுக்கறவன் கூகுள் மேப் கொடுக்கிறவன் பலராமன். ஆனா மாட்டிக்கிறது யாரு? கிருஷ்ணன். எப்படி நற்பாலில் கலந்த சர்க்கரையை போல ஆகௌமாரகமஸ்தந்திரே கிருஷ்ணசதாகிலயா, கிருஷ்ணாவதாரமாகிற லீலா வினோதங்கள் விசேஷமாக அங்கே விளங்குவதற்கு என்ன காரணம் என்றால், பாலில் கலந்த சர்க்கரையைப் போல பலராமன் இருப்பதுதான். யமுனையை இழுத்த ஏனால் நதிய பெருமாள் பலராமன் கலப்பையை போட்டு நதியினுடைய ரூட்டையே மாத்தினார். ஹஸ்தினாபுரத்தை கலப்பையில பிடிச்சு இழுத்து யமுனையில தள்ளி போடுறேன்னு பெருமாள். பிரலம்பக ரிஷூதனகா என்ற பிரலம்பன் முதலாக அசுரர்களை எல்லாம் கொன்றவன். இந்த கிருஷ்ணாவதாரத்திலும் பல விதமான மேஜிக் பண்ணி குருக்ஷேத்திர மகாயுத்தத்தை கிருஷ்ணன் நடத்தினான். ரெண்டு பேர் இருந்திருந்தா கிருஷ்ணனால குருக்ஷேத்திர யுத்தத்தை நடத்திருக்கவே முடியாது. ஒருத்தர் மகாத்மாவான விதுரர், மற்றொருத்தர் பிராதாவான பலராமன். இவன் ரெண்டு பேரும் தானா எக்ஸிட் ஆனான். நாங்க ரெண்டு பேரும் இதை கலந்துக்கிறதா இல்லைன்னு க்ஷேமோ வத்து நானும் கிருஷ்ணன் நல்ல காரண்டாப்பா, உங்களை பக்கத்துல வச்சிருந்த என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க ரெண்டு பேரும் கலந்துக்கார வரையில் எனக்கு க்ஷேமம் வருவான். அதுவும் ஒரு லீலதான், அதுவும் ஒரு விசேஷமான ஒரு லீலிதான். கிருபே பரதவஸ்திதயா ரிஷகிரீஷு கிரீடிதம் ஜகத் ஹிதமதேஷதஸ்திதமிதம் இத்தமர்த்தாப்யதே மதச்சல பரிச்சுத பிரணத துஷ்கிருத பிரேக்ஷிதைஹி ஹத பிரபல தானவைஹி ஹலதரஸ்ய ஹிராஷதைஹி. அந்த திருவேங்கடபடியான் தயாதேவிய உனக்கு தாசவர்த்தியை செய்யக்கூடியவன். நீ செய்யக்கூடிய விளையாட்டுகள் அனைத்தும் உலகத்தினுடைய நன்மைக்காகவே என்பதை சீனிவாசன் நன்கு உணர்ந்திருக்கிறான். அந்த பெருமாள் என்ன பண்ணான்னா, பலராம அவதாரம் எடுத்தான். பலராமனுக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்று உண்டு, இது அவதாரங்கள்ல வரக்கூடிய ஒரு விசேஷம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் கேட்பா, பிராமணனுக்கு மீசை வச்சுக்க கூடாதுன்னு சாஸ்திரம் இருக்கு. பிராமணனுக்கு மீசை வச்சுக்க கூடாதுன்னு சாஸ்திரம் இருக்கு. இது அவாவா உங்க உங்க பெரியவாழ்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். பிராமணனுக்கு மீசை கூடாது, இது ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இதை ஃபாலோ பண்ணணும்னு பெரியவாள் தான் நமக்கு இன்சிஸ்ட் பண்றது. சில பேருக்கு அது ஆச்சாரமா இருந்தா அதை அவாவா பெரியவாழ்கிட்ட கேட்டுக்கோங்க. ஆனா நான் ஓப்பனா ஓவரால் சொல்றேன். அப்ப மீசை வச்சிருந்த ரெண்டு பேர் வந்து நிற்பான். ஏண்டா மீசை வச்சிருக்கேன்னா, உடனே அவன் என்ன சொல்லுவான், பார்த்தாதி பெருமாள் வச்சிருந்துருக்காரு சார். பார்த்தாதி பெருமாள் மாதிரி மீசை வச்சுக்கணும்னா முதல்ல நீ வெள்ளை மீசை தான் வச்சுக்கணும், கருப்பு மீசை வச்சு கூடாது. இருக்கட்டும், பார்த்தசாரதி பெருமாள் மீசை வச்சிருந்தா நான் வச்சுக்க கூடாதான்னு கேட்டா, பார்த்தசாரதி யாதவ குலத்தில் பிறந்தவர், அவருடைய தர்மம் என்ன, அந்த தர்மத்தை அவர் பரிபாலனம் பண்ற. நீ பெருமாள் அப்படின்றதுக்கோசரம் அவரை வந்து பிராமணர் ஆக்கிட முடியாது. இந்த அவதாரத்துல பெருமாள் வாமன அவதாரத்திலையும் பரசுராம அவதாரத்திலையும் பிராமண குலத்துல பிறந்தான். கஷ்யபரிப்பு பிள்ளையா உபேந்திரனா பிறந்தான் வாமன அவதாரத்துல. பார்த்தவ ராமனாக ஜமதக்கிரிக்கு பிள்ளையா பிறந்தா பரசுராம அவதாரத்துல. அதே பெருமாள் ராமாவதாரத்துல க்ஷத்ரியனா பிறந்தான். இப்ப கிருஷ்ணாவதாரத்துல பெருமாள் யாதவ குலம் ரிஷ்டி குலம்னு பிறந்திருக்க. அப்ப அந்த குலத்தினுடைய தர்மத்தின்படி அவர் மீச வச்சிருக்காரு. தவிர்த்து பிராமணன் மீச வச்சுக்கிறதுக்கு பார்த்தசாரதி எக்ஸாம்பிள் சொல்லக்கூடாது, அது அவருடைய தர்மம். அதே போல பலராமர் மத்தியபானம் பண்ணுவார். மத்தியபானம் தான் அர்த்தம், அவருக்கு மது பிரியர். இன்னைக்கும் மதுரால போனோம்னா அந்த வராகன் ஒருத்தர் பின்னாடி சன்னதி ஒண்ணு இருக்கு, வராகனுடைய சன்னதி, கபில வாசுதேவன் கபில வராகன்னு பேரு. அவர் சன்னதிக்கு போற வழியில பலராமனுடைய சன்னதி இருக்கும். அந்த மதுரா பிருந்தாவனத்துல நம்ம பலராமனை சேவிச்சோம்னா அவர் கையில மது கோப்பையோட தான் அவர் சேவை சாதிப்பார். அது அவருடையதான அவதாரத்தின் லீலை. அதை புரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, ஆர்கியூ பண்றவாளுக்கு நாம எதுவும் சொல்லிட்டே இருக்க முடியாது. ஆர்கியூ பண்றோம், ஆர்கியூ பண்ணி தான் இருப்பான். அவளுக்கெல்லாம் நாம சொல்லி அவளை புரிய வச்சு கன்வின்ஸ் பண்ணணும்ன்ற அவசியமே நமக்கு கிடையாது. அது இல்லாம பலராம அவதாரம்ன்றது அம்சாவதாரம், பரசுராம அவதாரம், பலராம அவதாரம், இதுல நிறைய நுட்பங்கள் இருக்கு, நிறைய விசேஷங்கள் இருக்கு. பெரியோர்கள் இதற்கு எல்லாத்துக்கும் சமாதானம் எழுதி வச்சிருக்கா. நாம அந்த சமாதானத்தை ஒத்துக்கிறோம் ஒத்துக்கிறேன்றது நம்ம புத்தி. சாஸ்திரத்தை நம்புறவனுக்கு எதுலயும் சந்தேகமே வராது.
சம்சயாத்மா வினஷதின்னு நான் பரமாத்மா சும்மா கேள்வி கேட்டுட்டே குறைஞ்சிட்டே இருந்தேன்னா சம்சயாத்மா வினஷதின்னு நான் பரமாத்மா அது அவளுடைய சௌகரியம். அதனால இப்படி அந்த மத்தியபானம் பண்ணினதுனால பெருமாள் கொஞ்சம் அப்படி மயக்கத்துல இருக்காரு. அந்த மயக்கம்ன்றது தயாதேவினால் ஏற்படுத்தப்படுகிறது. இது என்ன ஆறுதுன்னா பண்டியவர்களுடைய குற்றங்கள் பெருமாளுடைய கண்ட படாமல் அது மறைக்கப்படும். ஆனா அதே சமயத்துல ஆசிரித விரோதிகள் பக்தர்களுக்கு விரோதிகள் வந்தாங்கன்னா அவளை கலப்பைய போட்டு போனா போனா பொழந்து எடுத்துருவான் பெருமாள். தான் கலப்பையை கை கொண்டு அவர்களை பரமாத்மா பொழந்து விடுகிறான். இப்படி தயாதேவியினாலே பலராமாவதாரத்தில் அந்த மதுபானத்தினாலே மயங்கிய ஸ்ரீனிவாசன் ஆசிரித்தருடைய தோஷமாகிற குற்றங்களை தன் கண்களில் காணாமல் அந்த மயக்கத்தில் இருக்கிறான். ஆனால் அதே சமயம் சத்ருக்களை எல்லாம் கலப்பையினால நிரசனம் பண்றாங்க. அதற்கு அடுத்தது அற்புதமான கிருஷ்ணாவதாரத்தின் விசேஷத்தை வர்ணிக்கக்கூடிய ஸ்லோகம். பிரபூத விபுர திஷத்ரண கிண்ண விஸ்வம்பராபரண கோச்சராத்மவதார்ய லக்ஷ்மி நிராகிருத வதீதையே நிகம சௌத தீபஸ்ரீயா விபஷ்சித விகீதையா ஜகதி கீதையா அந்தம் தமா. உலகத்துல பெரிய இருட்டு, இத ரொம்ப விசேஷமா நம்ம ரசிக்கணும். ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய மாளிகை, பெரிய மாளிகை, அந்த மாளிகையில உள்ள இன்டீரியர் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்கா. ரொம்ப ஆச்சரியமான இன்டீரியர் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்கா. அதுல என்ன ஒரு விசேஷம்னு சொன்னா நல்ல அழகான சித்திரங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு, நல்ல சிற்பங்கள்லாம் இருக்கு, விலை உயர்ந்த பொருட்கள்லாம் இருக்கு, எல்லாம் சரி. ஆனால் அந்த மாளிகையில லைட் இல்லை, வெளிச்சம் இல்லை. வெளிச்சம் இல்லாத அந்த மாளிகைக்குள்ள எவ்வளவு உயர்ந்த பொருட்கள், எவ்வளவு உயர்ந்த விஷயங்கள் இருந்து என்ன பிரயோஜனம்? வேதம் என்பது ஒரு பவனம். அந்த வேதத்துக்குள்ள இல்லாத விஷயங்களே கிடையாது. வேதத்துக்குள்ள எல்லாமே பொருந்திருக்கிறது, நிறைந்திருக்கிறது. ஆனால் அந்த வேதத்துக்குள்ளே மறைந்திருப்பதை அனுபவிப்பதற்கு மக்களுக்கு விளக்கு இல்லை, வெளிச்சம் இல்லை. அந்த வேதத்தில் மறைந்திருப்பதை அனுபவிப்பதற்கு மக்களிடத்துல விளக்கம் இல்லை, வெளிச்சம் இல்லை. அந்த சமயத்துல என்ன பண்றதுன்னா தயாதேவி பார்த்தா உயர்ந்த சாஸ்திரம் கொடுத்துட்டோம், ஆனா அந்த சாஸ்திரத்தில் உள்ள இருக்கிற வஸ்துக்கள் விஷயங்களை ஜனங்க புரிஞ்சுக்கல, அவளுக்கு புரிய வைக்கணும்னு சொன்னா நாம ஒரு லைட்டை போட்டு கொடுக்கணுன்றதுக்காகத்தான் கிருஷ்ணனை அவதரிக்க செய்து அந்த கிருஷ்ணன் மூலமாக பகவத்கீதையை உபதேசிக்க செய்து கீதை என்னும் விளக்கை ஏற்றி வைத்தால் தயாதேவி. அப்படி அவள் கீதை என்னும் விளக்கை ஏற்றி வைக்கவில்லை என்றால் வேதத்தின் உண்மை பொருளை நம்மால் உணராமலேயே இருந்திருக்கப்படும். வேதத்துடைய அர்த்தங்கள் நமக்கு தெரியாது. வேதத்துடைய உயர்ந்த பொருளை நான் சரணாகதி தான். சர்வோபரிஷதோ காவகா தோக்தா கோபாலந்தனஹா பார்த்தோ வத்சஹா சுதீர் போக்தா துக்தம் கீதாமிரதம் மகத்து. அதை ரொம்ப வர்ணிக்கிற சர்வோபரிஷதோ காவகா. இந்த மாதிரி உபனிஷத்துக்கள் இருக்கு, தசோபனிஷத்து சொல்றோம், ஈஷ கேன கட்ட பிரஷ்ட முண்டக மாண்டோக்கேன்னு இருக்கும். ஆனா அந்த உபநிஷத்துல உள்ள விஷயங்கள் நமக்கு தெரியுமா, புரியுமா, பார்த்தா புரிஞ்சுக்க முடியுமா? தெரியாது. உபனிஷதம் என்றதான பசுக்களை எல்லாம் பசு, அந்த பசுவிடமிருந்து பாலை கறக்கணும். சாஸ்திரம் சொல்றது கன்றுக்குட்டி இல்லாத பசுவின் பாலை கறக்க கூடாது, சாப்பிடக்கூடாது. நமக்கெல்லாம் அந்த பிரச்சனை இல்லை, பசுமாடே இல்லாமல் பால் சாப்பிடும். வி ஆர் ஒன்லி டேக்கிங் ஆ வின் பால், பசுவின் பால் பேரை வச்சுட்டோம்னா பரவாயில்ல, மாடே இல்லாமல் பால் சாப்பிட வேணும் சொல்லுங்க. பசு இல்லாம கண்டுபிடி இல்லாமல் தான் பால் சாப்பிடக்கூடாது. உபனிஷதங்கிறதான பசு, அதிலிருந்து பாலை கறக்கணும்னா அர்ஜுனன்றதான கன்று, அர்ஜுனன்றதான கன்று குட்டியை வைத்து கிருஷ்ணன்றதான இடையன் யாதவன் கோபாலன் பசுக்களை வைப்பவன் அவன் துக்தம் கீதாமிரதம் மகத்து, உயர்ந்த கீதை என்னும் அமிர்தம், அந்த அமிர்தத்தை கொண்டு வந்தான். யாருக்காக? நம்மை போன்ற சாமானியர்களும் அந்த அமிர்தத்தை குடித்து திளைத்து ரசிப்பதற்கான. லட்சுமீதரம் அம்மா தயாதேவியே, நீ மறுபடியும் இந்த கிருஷ்ணனை கம்சாரியான
அதாவது தேவர்களையே எப்பொழுதும் தேசிக்க கூடியதால் அசுரர்கள் மறைந்து விட்டார்கள் இந்த பூமியிலேன்னு அந்த பூமி தாயார் போய் பெருமாட்ட பிரார்த்திக்கச்சே, எனக்கு பெரிய பெரிய மரங்களினாலேயோ மலைகளினாலேயோ சமுத்திரங்களினாலேயோ பாரம் இல்லை, பெரிய பெரிய கட்டடங்களினாலேயோ பாரம் இல்லை, ஆனால் கர்மாக்களை விடுத்த பாபிகளினாலே என்னால் பாரத்தை தாங்க முடியல அப்படின்னு சொன்னா, பூபாரத்தை தீர்ப்பதற்காக இவள் பூமி தேவியானவர் ஒரு பசுவின் ரூபத்தில் சென்று பெருமாளை பிரார்த்தித்த காரணத்தினாலே பெருமாள் கோபாலனா அவதாரம் பண்ணினர். நிதாகிருதவதீ தயே நிகம சௌததீபஸ்ரியா யஸ்மின் பிரதார சுமுகே கவயோபிதேதே சாஸ்திரான்யசாசுரிஷதன் மகிமாஸ்ரியான். எந்த கிருஷ்ணனுடைய அனுகிரக விசேஷத்தினாலே மற்றவர்கள் உயர்ந்த சாஸ்திரங்கள் எல்லாம் பிரவர்த்தனம் செய்கிறார்களோ அப்பேற்பட்டனான கிருஷ்ணனே ஒரு சாஸ்திரம், அந்த சாஸ்திரத்திற்கு சமமாக உலகத்தில் வேறு என்ன இருக்க முடியும்? கிருஷ்ணேன தேன எதிக சுயமேவ கீதம் சாஸ்திரம் கிமிஹாஸ்தி சாஸ்திரம். இந்த கீதையுடைய பெருமையை சொன்னது, கர்மமும் ஞானமும் கொண்டு எழும் காதலுக்கு ஓர் இலக்கு என்று அருமதையின் உச்சிதனில் ஆதரித்து ஓடும் அரும்பிரமும் திருமகளால் பெரியாத திருமால் என்று தான் உரைத்தான் தர்ம முகந்த தனஞ்சயனுக்கு அவன் சாரதியே என்று தான் ரத்தியாக இருக்க வேண்டியவன் சாரதியாகி அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்தான் என்றார். இந்த கீதை என்னும் ஞான விளக்கு ஞான தீபம் உலகத்தில் ஏற்றப்படவில்லை என்றால் மக்கள் வேதம் என்னும் மாளிகையில் உள்ளே பொறிந்திருக்கக்கூடிய உயர்ந்த விஷயங்களை அறியும் வல்லமையற்றவர்களாகிவிடுகிறார்கள். நிராகிருதமதீதயே நிகம சௌததீபஸ்ரியா விபச்சித விகீதையா ஜகதி கீதையா அந்தந்தமாக என்ற பெருமாள் இது மரியந்தம் இதற்கு முன்பாக செய்திருந்த அவதார விசேஷங்களை எல்லாம் அறிவித்தவர். இனி அடுத்த அவதாரம் பவிஷ்யத் அவதாரம் என்னும் கல்கி அவதாரத்தின் வைலட்சணத்தை காண்பித்தார். கல்கி அவதாரம் பெருமாள் சம்பளந்த கிராமத்தில் விஷ்ணு யசஸ் என்பதாக பிறக்க போகிறார். ஒன்று தெரியுமா உங்களுக்கு, பெருமாள் தசாவதாரம் எடுத்தாரோ இல்லையோ, அதுல மத்ய அவதாரம் இங்க பாண்டிய தேசத்துல கிருதமான நதிக்கரையில, பாண்டிய தேசத்துல தான் பெருமாள் மத்ய அவதாரம் எடுத்தார். அதனால்தான் பாண்டிய மன்னர்களுக்கு மீன் பிளாக் மீன் கொடி. அதே மாதிரி பெருமாள் தசாவதாரத்துல கடைசி அவதாரம் இது கல்கி அவதாரம். அந்த கல்கி அவதாரத்தையும் பெருமாள் பாண்டிய தேசத்துல தான் பண்ண போறாருன்னு சொல்லி புராணங்கள் சொல்றது. ஏண்டானா அங்கதான் இந்த கத்தி அப்படி சொருகி வச்சுட்டு இருப்பான், அப்படி டக்குற வெள்ள எடுப்பா போலிருக்க. கல்கி அவதாரத்துல பெருமாள் கையில கல்கி பவிஷ்யங்கிற கல்பஷானு கூட தன்னை சந்திப்பார். அந்த பெரிய கத்தியோட அவன் குதிரையில ஏறி வரக்கூடியவன் பிரபலா தோர் மருத்ரேங்கிதா. கல்கிக்கு மட்டுமே பெருமாளுக்கு ஒரு சந்நிதி இருக்கு. ஆந்திர தேசத்துல அண்ணாவரம்னு ஒரு பெரிய பிரசித்தமான ஒரு க்ஷேத்திரம் பம்பா நதி தீரத்துல அண்ணாவரம்னு சொல்லுவான், சத்யநாராயண பெருமான்னுவான். அந்த அண்ணாவரம் போகிற வழியில ஒரு க்ஷேத்திரம், அதற்கு உபமாகான்னு பேர். உபமாகானா அன்கம்பேரபிள்னு அர்த்தம். அந்த உபமாகா க்ஷேத்திரத்துல வேணுகோபால சுவாமி திருவேங்கடமுடியா மேல மலைக்கு மேல ஒரு சின்ன மலை தான், ரொம்ப பெரிய மலை இல்லை, அந்த மலைக்கு மேல பெருமாள் கல்கி பெருமாளா சேவை சாதிக்கிறார். அங்க மட்டும்தான் கல்கி அவதாரத்துல பெருமாளுக்கு தனி சன்னதி. ஆந்திர தேசத்துல ஆந்திரா தெலுங்கானா இப்ப எனக்கு அதனுடைய டிவிஷன் தெரியல. இது அந்த இடத்துல இந்த இந்த அண்ணாவரம் சொன்னோம் இல்லையோ, அந்த அண்ணாவரத்துல அது ஆந்திரால இருக்கோ தெலுங்கானா இருக்கோ சாரி எனக்கு தெரியாது. இந்த விஷயம் அந்த கல்கி உபமாகா க்ஷேத்திரம், அந்த உபமாகான அர்த்தம் இதுக்கு ஈக்குவலே கிடையாது. அப்பேற்பட்டதான ஊர் அது. அங்க சொல்ற ரிஷாத்ரி ஹயசாதினா பிரபல தோர் மருத்ரேங்கிதா திரிஷா ஸ்புடதி புனஸ்தவதசேக சம்ஸ்காரவான் துனவசேக சம்ஸ்காரவான் திரிஷா ஸ்புட ததி புனஸ்துனவசேக சம்ஸ்காரவான் சரிஷரிதயே கலிப்பிரபல கர்மணி மூலன புனக்கிருத யுகாங்குடம் புவி கிருபான தராதரா. மறுபடியும் கல்யாணமாவது கார்த்தயுகம் சுதர்மம். இந்த கலியுகத்தினுடைய தோஷங்களை எல்லாம் நீக்கி மக்களுக்கு மறுபடியும் கிருதயுகத்தினுடைய மனோபாவத்தை உண்டு செய்வதற்காக எப்படி தசாவதார ஸ்தோத்திரத்துல அனுசந்தானம் உண்டாரோ அதே மாதிரி பெருமாள் இங்க அதை வர்ணிக்கிறார். சத்தர்மம் என்னும் பயிரை அவன் விளையும்படி செய்ய போகிறான். வெள்ளை பரி வெள்ளை குதிரையின் மீது அவன் பவனி வரப்போகிறான். கையில் கத்தி வாள் ஏந்தி விடான். இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, கத்தியின் காந்தியானது மின்னலை போன்றது, அது
தயையில் தொய்த்து எடுத்திருப்பதினாலே அத்தியுதமாக சுத்தியை அடைந்திருக்கிறது. கலியில் ஏற்படக்கூடிய கடுமையான அந்த வெப்பத்தை அது அழித்துவிடும் வலிமை கொண்டது. அவன் ஸ்ரீநிவாசனுடைய காந்தி என்கிற மேகம் இப்பொழுது கல்கியாக அவதரிக்க போகின்றது. வெள்ளியின் மீது கையில் வாழேந்தியவனாக சனாதன தர்மம் என்னும் நற்பயிர் நன்கு செழித்து ஓங்கி வளர்வதற்காக கலிகோலாகலத்தினாலே கபட்டம் அதிகமான மக்களை எல்லாம் கபடிகளான மக்களை எல்லாம் இந்த வாளினாலே சிரச்சேதம் செய்து கலியில் அடுத்து வரக்கூடிய கிருதம் கிருதயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் இந்த சதுர்யுகம் ரொட்டேஷன்ல இருக்க முடியும். அப்ப மக்களுக்கு மறுபடியும் கிருதயுகம் என்னும் உயர்ந்த யுகத்தின் மனோபாவ சித்தி ஆத்மகுண பரிபூர்ணர்களாக சத்சம்பிரதாயத்தில் நினைத்தவர்களாக சரணாகர சம்ரட்சணத்தை செய்யக்கூடிய எம்பெருமானுடைய பெருமையை உணர்ந்தவர்களாக மக்கள் மனோபாவத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கப் போகிறான் இந்த திருவேங்கடபடியான். கல்கி அவதாரத்தில் பவிஷ்ய அவதாரம் ஃபியூச்சர் இதே திருவேங்கடபடியான் பத்மாவதி பண்ணையத்துல பிராட்டியை பார்ப்பதற்காக தோட்டத்துல குதிரையில ஏறி போனான். அங்க பிராட்டிய கல்யாணம் பண்ணான் எதுக்காக? கலியில பெருமாள் மக்களை ரட்சிப்பதற்காக. பத்மாவதி தயாதேவியை தான் கைப்பிடித்ததுடைய காரணம் என்ன? கலியில மக்களை ரட்சிப்பதற்காக. அதே பெருமாள் இப்ப பவிஷ்யத் என்னைக்கு? இப்ப தான் கலியுகம் ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கே இந்த திண்டாக நமக்கு இது யுக சந்தின்னு சொல்லுவாயில். அதாவது அந்த துவாபர யுகம் முடிந்து கலியுகம் ஆனது போய் சேர்ந்திருக்கு. அந்த யுக சந்தின்னு சொல்லுவா. 2500 வருஷம் 3000 வருஷம் யுக சந்தி. அதுக்கு அப்புறம் தான் 100க்கு 102 லட்சத்துக்கு மேல வருஷங்கள் இருக்கு. இன்னும் கலியெல்லாம் இப்ப ஒண்ணும் கிடையாது. வரிசையா பயமுறுத்துறாள். இப்ப போயிடுவா, அப்ப போயிடுவா, அப்ப போயிடுவா, இப்ப போயிடுவா. கிமு கிபின்னு கிருஷ்ணனுக்கு முன் கிருஷ்ணனுக்கு பின்னு நாம புரிஞ்சுட்டோம். நமக்கு இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு மேல நம்ம சரணாகதி பண்ணிட்டோம்னா அதுக்கு பிறகு கவலையப்பட வேண்டாம். எந்த மகா பிரளயத்தை பத்தி நாம கவலைப்பட வேண்டாம். அப்ப பவிஷ்ய அவதாரம் எப்ப? இன்னும் கலியில மக்கள் இன்னும் நிறைய இருக்கு அனுபவிக்கிறது. அவளுடைய சைஸே கட்டவர்கள் பரமன் வந்துடுவான். அவ்வளவுதான் வந்துருவான். தம்சப் அவ காமிக்க முடியாது. அவளே தம்சப் சைட்டு தான் இருப்பான். அவன் மனசு சுருங்கிவிடு, அவளுடைய தேகம் சுருங்கிவிடு. மனோநிலையம் இப்பயே நம்ம மனோநிலையில நமக்கு நம்ம மனசு விஷாலமா இருக்கு. நம்ம நல்ல காரியத்தையே பண்றோம். 4 பேருக்கு நல்லது பண்றோமா? நல்ல எண்ணங்கள் நம்ம கிட்ட இருக்கா? நம்முடைய எண்ணம் மட்டும் மற்றவர்களுக்கு புரிய ஆரம்பிச்சுக்கிறோம். உலகத்துல இன்னொருத்தர் வந்து நம்ம அடிக்க வேணும். நம்ம கிராமே அடிச்சுட்டு போயிடுவோம். அந்த அளவுக்கு எண்ணங்கள் ரொம்ப தீய எண்ணங்களா இருக்கு, பொல்லாததா இருக்கு. இப்படி நம்முடைய எண்ணத்தை பெருமாள் மறைச்சு வச்சிருக்கோம் பாருங்க. மற்றவர்களுக்கு புரியாதபடி அதுக்கே சீனிவாசனுக்கு நிச்சயம் அங்க பிரதட்சணம் பண்ணும். நான் என் உள் மனசுல என்ன விதமான எண்ணங்கள் எனக்கு இருக்குது வெளியில தெரியாதபடி என்னுடைய மைண்ட் வாய்ஸ் வெளியில கேட்க முடியாதபடி பெருமாள் மறைச்சு வச்சாங்க. அதுவே பாக்கியம். அது வெளில தெரிஞ்சதா எவ்வளவு சொன்னது. கலியில மக்கள் இவ்வளவுதான் அப்பொழுதான் இந்த பாவம் பாவம்னா தீய செயல்கள்னா தீய செயல்கள். ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது. சகோதர சகோதரி பாவம் கூட போயிடும். சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு. சகோதர சகோதரி பாவங்கள் கூட போயிடும். தாய் மகன்களான வித்தியாசம் கூட போயிடும். எத்தனையோ சொல்ற கலியினுடைய குடும்பங்களை எத்தனையோ சொல்ற நாம் அதுலதான் இன்னும் அந்த பாயிண்ட்ன்றால அந்த அளவுக்குலாம் கூட இன்னும் ஆரம்பிக்க ஆரம்பிக்கல. அது கூட நம்ம ஆரம்பிக்கல. அந்த அளவுக்கு கலியினுடைய பாவங்கள் ஆதிக்கமா வரப்போகுது. திருமான் அப்ப அவதாரம் பண்ணுமான். ஒரு வெண் குதிரை மேல தான் ஏறி அமர்ந்து கொண்டு கையில பிடித்த கத்தி, அந்த கத்தி மின்னல போல இருக்கும். பெருமானுடைய தன திருமேனி கருப்பு, அந்த தயாதேவியினுடைய சம்பந்தம் பெற்ற பெருமான், அது மக்களுக்கு அவளை எல்லாம் அழித்து அவளுக்கு மறுபடியும் ஒரு ரெஸ்ட் கொடுத்து பிறகு கிருதயுகத்தினுடைய தர்மத்தை அவன் ஸ்தாபிக்க போகிறான் என்று இப்படி ஒரு அற்புதமான அந்த தசாவதார ஸ்தவத்தை சுவாமி தயாசதகத்துல காண்பிக்கிறார். மேல அடுத்த அடுத்த அர்த்த விசேஷங்கள் எல்லாம் அடுத்த உபன்யாசம் பார்க்கலாம். நாளைக்கு உபன்யாசம் உண்டு. நாளை பொறுத்து மறுதினம் தான் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மரதனை கண்ட கண்கள் என்று பல மகான்கள் ஒன்றாக சேர்ந்து கலந்துரையாடுறது. இது என்ன சொல்றது? இந்திய வைஷ்ணவ தொலைக்காட்சியில் முதல் முறையாக அப்படி சொல்லாம அந்த மாதிரி ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் முதல் முறையாக இது ஒரு காரியம். மரதனுடைய வைபவத்தை ஒரு 4-5 வித்வான்கள் ஷேர் தாட் ப்ராசஸ், ஒரு ஷேரிங் ஆஃப் தாட்ஸ்ன்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். அதாவது டே ஆஃப்டர் டுமாரோ அவர் வந்து பிரதோஷம் அன்னைக்கு அதை அனுபவிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நம்மாழ்வார்த்த நட்சத்திரத்தன்னைக்கு வைகாசி விசாக தன்னைக்கு விசேஷமா நமக்கு
இந்த தயாசதகத்துடைய சாத்துமுறை ஆழ்வாருடைய அனுகிரகம், ஆழ்வார் தான் தயாசுவரூபங்கிறார. அதை நம்ம சாத்துமுறை பண்ண போறோம். இதனால எல்லாரையும் இருந்து அதை அனுபவிக்கணும். அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நாளைக்கு வந்துடும். எப்படி என்னென்ன எந்தெந்த சைட்ல நீங்க ரசிக்கலாம்ன்றதை நமக்கு நாளைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம். அவசியம் எல்லாரும் கம்பெனி எல்லாரும் பார்க்கணும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவோம். இட்ஸ் அ டோட்டலி நியூ வெஞ்சர். அவசியம் வாடியதோ புல்வணிகமான் தாசரியன் வாடிய மண்பாரா அரவிந்த மலர் வாடிய மண் போதிலா அத்தாழ்மாவை கொண்டாடிக் கொண்டிருக்கும் தேதிலா நல்லோர் திரள்.